கவனிப்பு என்ன, அதாவது சித்த வைத்தியத்தில் தாயின் கவனிப்பு என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். நிச்சயமா குழந்தை கவனிப்புக்கு நமக்கு இன்னைக்கு டைம் பத்தாது, அதனால முதல்ல நம்ம வந்து தாயின் கவனிப்பு தான் பார்க்க போறோம். இப்போ முதல்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் கேர் அப்படின்றது நிறைய பேர் இப்போ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மலாய்க்காரர்கள் இந்த இந்தோனேஷியன் வேல சில ஜாமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி விற்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனர்கள் அவங்க தனியா போஸ்ட் நேட்டல் கேர்னு சொல்லிட்டு வீடுகள் எடுத்து அந்த குழந்தைய வந்து பராமரிப்பு, தாயின் பராமரிப்பு அப்படின்லாம் செய்யறாங்க. ஆனா பாரம்பரியம் பாரம்பரியமாக ஒரு தாய் 15 குழந்தைகள்ல இருந்து 20-22 குழந்தைகள் வரை பெற்றெடுத்த முறை, எப்படி அவங்க அவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்க, எப்படி அழகா பெற்றெடுத்தாங்க, எப்படி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, மெனபாஸ்னு ஒண்ணு கிடையாது, நிறைய விஷயங்கள், அந்த மாற்றங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது, இன்று நாம் எதை இழந்து விட்டோம் அப்படின்றத பாக்குறது தான் இன்னைக்கோட முக்கியமான ப்ரோக்ராம். சரி, இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் கேர் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்றதுதான் முதல் கேள்வி. ஏன் எல்லாரும் சாதாரணமா வெள்ளக்காரவங்க எல்லாம் பிரெட் சாப்பிட்டுட்டு நார்மலா பிள்ளைய வந்து தண்ணிக்குள்ள வச்சு அந்த டெலிவரி மெத்தட்ல பிள்ளைய பெத்துட்டு அப்படியே வாழ்றாங்க, நமக்கு ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்றதுதான் முக்கியம். அதாவது ஒரு உயிரை உண்டாக்கி நோய் நொடி இல்லாமல் அந்த குழந்தை செல்வத்தை உங்க குடும்ப வாரிசா, குல விளக்கா, பூர்ணத்துவமான குழந்தையாக அந்த குழந்தைய அந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெண் எவ்வளவு உசத்தியானவள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் நீங்கள் கையில் தங்கத்தட்டில் வைத்து தாங்க வேண்டும் என்பதுதான் இந்த சித்த வைத்தியத்துல போஸ்ட்மார்ட்டம் கேர். சரி, இப்போ நம்ம வந்து அந்த தாயின் கவனிப்பு என்ன அப்படின்றத பார்க்க போறோம், ஏன் முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அந்த அந்த கவனிப்பு என்பது ஏன் ரொம்ப முக்கியன்றதுக்கு முதல் விஷயமே, நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டன் என்ற பெண்களுக்கு 2 விதமான ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு நிலையில இருக்கக்கூடியது. ஒரு தாய் கருத்தரித்து விட்டாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த ஹார்மோன் வந்து மாறுது. அதுக்கப்புறம் அந்த தாய் கருத்தரிச்சு அந்த ஹார்மோன் மாறின பிறகு அந்த குழந்தை பெற்ற பிறகு திரும்பவும் அந்த ஹார்மோன் மாறுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாய்க்கு பால் எல்லாம் சுரப்போம். அப்ப அந்த மாற்றங்கள் எப்படி நம்ம அதை சரிப்படுத்தி அந்த பெண்ணை கொண்டு போறது அப்படின்றதுதான் முக்கியம். இப்ப நார்மலா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல குழந்தை கவனிப்பு, தாயின் கவனிப்பு அப்படின்னு பார்க்கும் போதே முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்சைட்டி, டிப்ரெஷன், இது ரெண்ட பத்தி தான் ரொம்ப பேசுவாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம அதை பத்தி பேசவே மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்னா, எவ்வளவு வலி இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும், அந்த குழந்தைய கையில தூக்குன உடனே அந்த தாய்க்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். அப்ப அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு, மறைஞ்சு போன தாய்க்கு, அதாவது அந்த எண்ணங்கள் மறைந்து போன தாய்க்கு எப்படி கரெக்டா நம்ம கொண்டு வர்றது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த திருப்பியும் நம்மளோட ப்ரொஜெஸ்டரன் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எப்படி மாற்றி அந்த நிலைக்கு வரக்கூடியது, அதற்கு என்னென்ன கவனிப்பு அப்படின்றது முக்கியம். ஓகே, இந்த பிரசவ கால கவனிப்பு அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தாய்ப்பால் சுரக்கிறது. இந்த தாய்ப்பால் சுரக்கவில்லை அப்படின்னு டசன் டசனா கம்ப்ளைனோட வருவாங்க. ஒண்ணு, அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் எலும்பா இருக்கேன், நான் சின்னதா இருக்கேன், அதனால எனக்கு தாய்ப்பால் சுரக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, அது தப்பான ஒரு விஷயம். அடுத்து எவ்வளவோ வெயிட்டா இருக்கிறவங்க எல்லாம் சத்து பத்தாம தாய்ப்பால் சுரக்கல, வத்தி போச்சு, 2 தான் கொடுத்தேன், ஹாஸ்பிட்டல்ல வச்சு பால் பாத்த கொடுத்துட்டாங்க, அதோட என் பிள்ளை வந்து சக் பண்ணவே மாட்டேங்குது, இப்படி 1000 கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. தாய்ப்பால் சுரக்கல அப்படின்றதுதான் பெரிய கம்ப்ளைண்ட். 2 விஷயம் வந்து அந்த தாய்ப்பாலை குடுக்கறதுக்கு பால் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 3 இப்ப புது விஷயம், ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்ன அப்படின்னா பிள்ளைக்கு மஞ்சக்கமலை வந்துருச்சு, அப்போ பிள்ளைக்கு பால் பத்துல, அப்ப கவர்மெண்ட்ல வந்து பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ பாலை வந்து குட்டி பாலை கலந்து கொடுக்க சொல்றாங்க. பிள்ளைக்கு வயிறு நிறைஞ்சி இருந்தா தான் அந்த மஞ்சக்காமலை சரியாகும், அதனால தாய்ப்பால் சுரக்கலன்னா தாய்ப்பாலை நிறுத்திட்டு குட்டி பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குட்டி பால் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால அது நல்ல இனிப்பா ருசியா இருக்கிற ஒரு பாலை குழந்தை டேஸ்ட் பண்ண பிறகு நிச்சயமா சப்புன்னு இருக்கிற உங்க பாலை குடிக்கவே குடிக்காது. அதனால தாய்ப்பால் என்பது அவ்வளவு முக்கியம். அப்போ எப்படி கணக்கு பண்ணணும், எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, பிள்ளை பெத்த பிறகு தாய்ப்பாலை தேடக்கூடாது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 4 முன்னவே, அதாவது குழந்தை பிரெக்னன்சியில இருக்கும் போதே, அந்த தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே தாய் நல்ல உணவுகளை சாப்பிட்டு
பால் சுரக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு குழந்தை பெற்றவுடன் பால் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடணும். குழந்தை பெற்ற உடனே பாலுக்கு என்ன தேடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்னு போய் தேடக்கூடாது. இது ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டத்துல நீங்க மாட்டிக்குவீங்க. ஓகே, இப்ப கர்ப்பப்பை சுருங்குற ப்ரோசஸ் நடக்குது சரிங்களா. அப்ப அந்த கர்ப்பப்பை பெருசா விரிஞ்சு போய் திரும்பி அந்த பேபி வெளியான பிறகு சுருங்குது. இது சீக்கிரமா சுருங்கணும், சீக்கிரமா நல்லாகணும், கர்ப்பப்பையில உள்ள அழுக்குகள் வெளிப்படணும் அப்படின்னாலே முதல் ஸ்டெப் நீங்க தாய்ப்பால் கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த குழந்தை பெற்ற பிறகு. இப்ப அது முத குழந்தையா இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய எப்படி ராத்திரியில எழுந்திருச்சிருது, அந்த குழந்தைக்கு எப்படி ராத்திரியில பால் கொடுக்குறது, எனக்கு தூக்கம் போயிருது, அப்புறம் காலைல நான் எப்படி வேலை செய்யறது, அந்த குழந்தை அழுது அது எந்த வகையில அது தூக்குறது, அந்த குழந்தைய வந்து ரொம்ப பாலுக்கு அழுந்துகிட்டே இருக்கும் போது அந்த டைமிங் எப்படி கொடுக்கறது, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பால் கொடுக்கணும், இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் அந்த தாய் வந்து இப்பதான் அந்த குழந்தைய தூக்கும் பொழுது நிறைய மண்டைக்குள்ள க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அப்ப அதையே அவங்க சீர்படுத்தி வந்து அவங்க மென்டாலிட்டியில அவங்க அது சரியாகி வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காலகட்டம் ரொம்ப முக்கியம். சரி, எனக்கு முத பிள்ளை பிறந்துருச்சு, இது மூணாவது பிள்ளை தான் அப்படின்னு நீங்க சொன்னாலும், ரெண்டு மூணு போனாலும் ஐந்து விரல்களும் எப்படி ஒரே மாதிரி இல்லையோ ஐந்து குழந்தைகளும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். அப்படி கூடயும் சில பிரச்சனையும் இருக்கு. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நிறைய தாய்மார்களுக்கு எப்படி குழந்தையை வைத்து பால் கொடுப்பது என்று தெரியல. படுத்துட்டு கொடுக்கணுமா, உட்காந்துட்டு கொடுக்கணுமா, நின்றுகிட்டு கொடுக்கணுமா, நமக்கு தையல் போட்டிருந்துச்சுன்னா வலி இருக்கு, அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு பால் நம்மளுக்கு பால் சுரக்கலைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது, நிப்பல் சிலவங்களுக்கு உள்ள போயிருக்கும், அந்த நிப்பல் எப்படி பிடிச்சு வெளியில இருக்கிறது, இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம். அடுத்து மூணாவது, குழந்தை பால் குடிக்கல, இப்போ அந்த குழந்தை எப்படி ஃபோர்ஸ் பண்ணி பால் கொடுக்கறது, இது ஒரு பிரச்சனை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரக்கும் காலம் என்பது எவ்வளவு நாள், எவ்வளவு நாள் நமக்கு தீட்டு வராது இல்ல தீட்டு எவ்வளவு நாள் வரும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, அடுத்து அம்மா உங்க எல்லாருக்கும் கேக்குதா? எனக்கு ஓகேமா, கேக்குதுமா? ஓகேம்மா, ஏன்னா இங்க வித்யாமா வந்து ஆடியோ கிடைக்கலன்னு போட்டிருக்காங்க, அதான் மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது கேக்குதான்னு கேட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து நம்மளுடைய உடல் நலத்திலும் நம்ம அக்கறையா இருக்கணும். புண்ணு இருக்கும், தையல் போட்டிருப்போம், அந்த தையல் ஆறணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அடுத்து ஐந்தாவது முக்கியமான விஷயம், என்ன உணவை தேர்ந்தெடுக்கணும், என்ன மாதிரி உணவு சாப்பிடணும். குழந்தைக்கு சளி பிடிச்சிடக்கூடாது, குழந்தைக்கு மாந்தம் வந்துடக்கூடாது, குழந்தைக்கு மூளையில பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவேம்மா, தாய் என்பவள் ஒரு சகிப்புத்தன்மை உடையவள், ஒரு பொறுமைசாலி, தாய் என்பவள் தியாகத்திற்கு வடிவானவள் அப்படின்றத எங்க முக்கியமா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அந்த குழந்தைய வயித்துல கன்சீவ் பண்ண பிறகு நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம அந்த குழந்தைக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்மளோட தியாகம் தெரியுது. அடுத்து அந்த எட்டு மாசமும் அந்த குழந்தைக்காக பார்த்து பார்த்து எந்த மாசத்துல எந்த உணவு சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து சாப்பிடறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்மளோட தியாகம் இருக்கு. வலிப்பட்டு எத்தனை இடத்துல கிழிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய தையல் வந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை அற்புதமா வெளியே சந்தோஷமா வந்தா போதும், அந்த உயிரை கொடுக்கறதுக்காக நம்ம உயிரை மாய்த்து நிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்மளோட தியாகம் இருக்கு. அதுக்கப்புறம் தூக்கத்தை இழைக்கிறோம் இல்லையா, பால் கொடுக்கறதுக்காக எழுந்தெழுந்து தூக்கத்தை இழக்கிறோம், அந்த பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னா தூக்கத்தை இழக்கிறோம், இந்த இடத்துல நம்மளுடைய தாய்மை இருக்கு, நம்மளுடைய தியாகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஐந்தாவது, எவ்வளவு நாட்கள் நம்மளுடைய ரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எத்தனை வருடங்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் எந்தெந்த உணவை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் நமக்கு பிடிச்சமான உணவா இருந்தாலும் அதை உடனே நிறுத்தி என் குழந்தைக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு நம்ம செய்யறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்மளோட தியாகம் இருக்கு. அப்ப தாயின் தியாகம் என்பது நாம அந்த குழந்தைய வளர்ப்பு முறையில அந்த நம்ம உடம்ப நம்ம வருத்தி வாழ வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் இந்த தியாகம் இருக்கிறது. அடுத்து பிஃபோர் டெலிவரி ப்ரிப்பரேஷன், அதாவது இப்ப நம்ம பிஃபோர் டெலிவரி ப்ரிப்பரேஷன்னா மொத்தமா அந்த எட்டு மாதம் பத்து மாதத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பார்க்கல. குழந்தை பிறக்க போது டூ வீக்ஸ் பிஃபோர், அதாவது ஆஃப்டர் டெலிவரி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமா நம்மளோட ஹோமோனை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய சித்த வைத்தியத்துல அஸ்வகந்தா எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு பெரிய விதமான வேறு, பெரிய பெரிய வேரா இருக்கும், கிழங்கு வேர் அப்படின்னு சொல்லுவோம்.
சின்ன சின்ன வேரா ஒண்ணு வெளியாகும், அது வந்து அந்த கிழங்குல உள்ள சைட்ல உள்ள வேறு. அப்ப அந்த பெரிய கிழங்கு வேர் வந்து ரொம்ப ஊசிதமானது. கிடைக்காத பட்சத்துல இந்த சின்னதும் எடுத்துக்கலாம். இந்த அஸ்வகந்தால ஒரு விஷத்தன்மை இருக்கு, அதனால சும்மாலாம் அஸ்வகந்தா சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, போய் மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல பின்னங்கள கேரள எல்லாம் போய் அஸ்வகந்தா வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி பொடி பண்ணி ரொம்ப நல்லதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரிய சைடு எஃபெக்ட் கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அஸ்வகந்தாவை பாலில் புட்டவியல் செய்துதான் சாப்பிட வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அஸ்வகந்தாவை புட்டவியல் செய்யாம சாப்பிடக்கூடாது. எப்படி புட்டவியல் செய்யும் முறை என்பது நான் இன்னொரு நாள் சொல்றேன். அந்த அஸ்வகந்தா புட்டவியல் செய்யாம சாப்பிடக்கூடாது. புட்டவியல் செய்து எடுத்து வைத்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன், உடம்பு ரொம்ப உஷ்ணமானவங்களா இருந்தா காலையில அரை டீஸ்பூன் சாயங்காலம் அரை டீஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். இல்ல வாயில போட்டுட்டு பால் குடிக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே புட்டவியல் பால்ல செஞ்சீங்க, அது போக நீங்க உள்ளே சாப்பிடும் போதும் அதை நிச்சயமா நீங்க வந்து புட்டவியல் செய்துட்டு பிறகு உள்ள சாப்பிடும் போதும் பால்ல தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த அளவுக்கு அஸ்வகந்தா உஷ்ணத்தன்மை உடையது. ஓகே, ஹோர்மோன் பேலன்ஸ் ஆக்குறதுக்கு அஸ்வகந்தா பெரிய மருந்து. இப்போ நம்மளோட புரொஜெஸ்டரோன் எஸ்ட்ரோஜன் ஹோர்மோன், ஆண்களுக்கு வந்து டெஸ்ட்ரோஜன் ஹோர்மோன், எப்படியா இருந்தாலும் ஆண்களுக்கும் இது அற்புதமானது, பெண்களுக்கும் இது அற்புதமானது. அதனாலதான் இந்த சித்த வைத்தியத்துல ஒரு அழகு. என்ன அழகு அப்படின்னா, ஆண்கள் சாப்பிடுறது பெண்கள் சாப்பிட முடியாது அப்படின்னா இல்லாம பொதுவாக ஒரு விஷயம், நம்ம ஹோர்மோனை பேலன்ஸ் படுத்தக்கூடியது. இப்ப நம்மளுக்கு வந்து ஹோர்மோன்ல வந்து இப்ப தைராய்டு எடுத்துக்கோமே, குறைவான தைராய்டு இருந்தாலும் சரி அதிகமான தைராய்டு இருந்தாலும் சரி அஸ்வகந்தா அற்புதமான மருந்தா தான் வேலையை செய்யும். ஓகே, அடுத்து அதிமதுரம். அதிமதுரம் நம்மளுக்கு தெரியும், சின்ன சின்ன கட்டை மாதிரி இருக்கும், தொண்டையெல்லாம் கரகரப்பா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தண்ணியில போட்டு வச்சுட்டு நல்லா சதைச்சு தண்ணியில போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் அதை வடிதட்டி நம்ம தண்ணியை குடிப்போம். அந்த மாதிரி அதிமதுரத்தை பவுடராக விற்கிறாங்க, இல்ல நீங்க கூட பவுடர் பண்ணிக்கலாம். அந்த பவுடரை ஒரு பிஞ்ச் எடுத்து தண்ணியில கலந்து குடிக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணியில ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி குடிக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தை பிரசவிக்கிற அந்த டைம் கிட்ட வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த உடம்ப வந்து ரெடி பண்ண வைக்கும். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கோ இல்ல அந்த பிரசவம் இலகுவாகிறதுக்கோ, பிரச்சனை இல்லாத பிரசவமா இருக்கிறதுக்கோ. சிலவங்களுக்கு பாருங்க பிட்ஸ் வருது, சிலவங்களுக்கு டயபெட்டிக் வருது, சிலவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது. இதெல்லாம் அந்த காலத்துல எங்க இருந்துச்சு இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து மருத்துவ முறைகள்ல நம்ம ஃபாலோ பண்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சதாவேரி. சதாவேரி என்பது இந்த செங்குவாங் கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை சாப்பிடுறது. இது வந்து நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு வலுவை கொடுக்கக்கூடியது. வாரத்துக்கு ஒரு தடவை செங்குவாங் கிழங்கை வெட்டி வச்சு சாப்பிடலாம். அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம குழந்தை பிரசவிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து குழந்தை பிரசவித்த பின்பு, இப்ப குழந்தை பிரசவத்துக்கு வந்துட்டோம், பின்பு 16 நாட்கள் கவனிப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க 30 நாட்கள். ஏன்னா நாங்க வந்து அம்மனுக்கு வந்து இந்த கருப்பு வளையல்லாம் கொடுத்து பேச்சு அம்மனுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிடுவோம், அப்ப 30 நாட்கள் கவனிப்புன்னு சொல்றாங்க. சித்த வைத்தியத்தில் பிரசவித்த பிறகு கவனிப்பு என்பது 42 நாட்கள். சரியான முறை என்பது 42 நாட்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 16 நாளும் கிடையாது 30 நாளும் கிடையாது, 42 நாட்கள். அதாவது கரெக்டாக 6 வாரங்கள். இந்த இந்த 42 நாட்கள் நம்மளுடைய 6 வாரங்கள் நம்மளுடைய கவனிப்பு மிக மிக முக்கியம். இந்த 6 வாரங்களில் நம்ம ஹிந்து சமயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தீட்டான காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தீட்டான காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதிக வேலை செய்யாமல் பொறுமையாக குழந்தையை மட்டும் கவனிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் நமக்கு அது கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப பிரெக்னன்சி டெலிவரி அந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வாதத்தின் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்மளோட நாடியில வாத நாடி, பித்த நாடி, கப நாடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்மளுடைய அந்த பெருவிரல் இருக்குல்ல, அந்த பெருவிரல்ல நம்மளுடைய கையை இப்படி வைத்துதான் நம்ம 3 நாடி பார்ப்போம். இதுல வாத பித்த கப நாடி அப்படின்னு பார்க்கும் பொழுது வாத நாடியின் தோஷமே நம்மளுடைய டெலிவரி. அப்போ பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், வாதம் என்பது என்ன, வாய்வு. அப்போ வாய்வுல நமக்கு என்ன நடக்கும், கால் இழுக்கும், கால் வலிக்கும், தலைவலிக்கும், வெளிக்கு போகாது, காத்தடைச்சுக்கும், வயிறு உப்பிக்கும், பசி எடுக்காது. இதெல்லாம் என்னது, வாதத்தின் தோஷம். அப்போ எனக்கு அந்த தோஷம் இருக்கக்கூடாதுன்னா அது இருக்கும், ஏன்னா டெலிவரி என்பதே வாத தோஷம் தான். ஆனா அதனுடைய பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு தான் இந்த சித்த வைத்திய கவனிப்பு.
சரிங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து எனக்கு பிரெக்னன்சி முடிச்சதோட எனக்கு டயபெட்டிக் வந்துச்சா அது நல்லாவே ஆகலங்க, எனக்கு பிபி வந்துச்சா அந்த பிபி அப்படியே இருந்துருச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வரவே கூடாது முதல்ல. அப்படி வந்துட்டாலும் அதை நீங்க நிவர்த்தி படுத்திடணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது இப்ப சலட் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சலட் நம்மளுடைய உணவு அல்ல, சாப்பிட வேண்டாம். குளிர்ந்த உணவுகள், ஒரு ஐஸ் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும், ஒரு குளிர்ச்சியா ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கு, வேர்த்து கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை செய்யவே கூடாது. குளிர்ந்த உணவுகள் உங்களுக்கு நல்ல உணவுகளே இல்லை, ஸோ அது செய்யவே கூடாது. என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லெண்ணெயில் சமைத்த உணவுகள் மிக மிக நல்லது. இப்ப எப்படி வந்து ஒரு குழந்தை அட்டனேஜ் ஆனா நல்லெண்ணெயில சாப்பிடறதுக்கு கொடுப்போமோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நல்லெண்ணெய் மிக நல்லது. அடுத்து கரிஞ்சீரக உருண்டை போட்டு கொடுப்பாங்க. இந்த கரிஞ்சீரகம் நல்லதா, இந்த கேள்வி வந்து எப்பவுமே இருக்கு. ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. கரிஞ்சீரகத்தில் நிறைய நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்மளுடைய வைத்தியத்துல கரிஞ்சீரகத்தை எப்ப யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரெக்னன்சி முடிச்ச பிறகு டெலிவரி டைம்லதான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அதை சாப்பிட்ட உடனே தீட்டு வெளியாகும். அப்படி ரத்தம் வெளியாகும் பொழுது உற்பத்தி படுத்தக்கூடிய ரத்தம் சுத்தமான ரத்தமாக இருக்கிறது. எந்த இடத்துலயுமே நமக்கு பீரியட் இல்லாத சமயத்துல கரிஞ்சீரகத்தை சாப்பிடுங்க, அது ஒரு வைட்டமின், அதை காலை மாலை சாப்பிடுங்க, எந்த இடத்துலயுமே சொல்லல. தயவு செய்து அதை ஒரு மருந்தா சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அப்ப கரிஞ்சீரகம் கேன்சருக்கு நல்லதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களே, நிறைய விஷயங்கள் செய்யறாங்களே, எஸ் நல்லதுதான், நல்லது இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க கேன்சர் அப்படின்னு ஒண்ணு வந்த பிறகு உங்களுக்கு கீமோ தெரப்பின்னு ஒண்ணு ஏற்றும் பொழுது உள்ள செல்ஸ் எவ்வளவோ டேமேஜ் ஆன பிறகு டேமேஜ் ஆன செல்ஸை நல்லா ஆக்குறதுக்கு அந்த ரத்தத்தில் உள்ள, இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்ற மாதிரிதான், அந்த டைம்ல உங்களுக்கு கரிஞ்சீரகம் நல்லது. மற்ற டைம்ல கரிஞ்சீரகம் உருண்டை போட்டு கொடுக்குறீங்களா, கொடுக்கலாம். எவ்வளவு நாள்னா குழந்தை பிறந்து 7 நாட்கள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கொடுக்க கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு 7 நாட்களுக்கு அப்புறம் தீட்டு நின்று போயிடுது, அதனால 7 நாட்களுக்கு அப்புறம் கொடுக்காதீங்க. ஒருவேளை அடுத்த பீரியட் வந்த பிறகு, சிலவங்களுக்கு வந்து இமீடியட்ல அடுத்த மாசம் பீரியட் வந்துடும், வந்த பிறகு வலி இருந்தால், அடி வயிற்றுல வலி, ரைட் சைட்ல அந்த டியூப்ல வலி, லெப்ட்ல வலி அப்படி இருந்தா, உங்களோட தீட்டு நல்லா வெளியாகல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா, 2வது தடவை நீங்க ஒரு 7 நாள் ரிப்பீட் பண்ணலாம். அதாவது த செகண்ட் பீரியட், அதாவது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி முடிச்ச பிறகு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பீரியட்ல நீங்க இந்த கரிஞ்சீரக உருண்டைய நிச்சயமா சாப்பிடலாம். இந்த கரிஞ்சீரக உருண்டையை பிடிக்கிறதுக்கு பனங்கருப்பட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. பனங்கருப்பட்டி, நல்லெண்ணெய், கரிஞ்சீரகம், கருப்பு எள்ளு, இதெல்லாம் ரொம்ப நல்லது. சரி, கருப்பு எள்ளு சாப்பிடலாமா? அதை தாராளமாக சாப்பிடலாம், எந்த பாதகமும் இல்லை. கருப்பு எள்ளை வந்து லைட்டா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பனங்கருப்பட்டி போட்டு சின்ன சின்ன பீஸ் போல் எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கிட்டு கரெக்டா 42 நாட்களும் காலை 2 உருண்டை, சாயங்காலம் 2 உருண்டை சாப்பிடலாம். இது வந்து அழுக்கு ரத்தம் வெளிப்படுறதுக்கு உதவி செய்து, உங்களுடைய உடம்பு உரமாக்குறதுக்கு உதவி செய்து, கர்ப்பப்பை சுத்தமாகறதுக்கு உதவி செய்து, பல பிரச்சனைகளுக்கு பெரிய மருந்தா வேலை செய்து கருப்பு எள்ளு. அதனால இதை தாராளமா சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உடல் அதிகமான உஷ்ணமாக தெரிந்தால் அதை நிறுத்தி விட வேண்டும், ஏன்னா அது ரொம்ப உஷ்ணமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக காஃபி குடிக்க கூடாது, டீ குடிக்க கூடாது, சாக்லேட் குடிக்க கூடாது, இது மூணுமே நல்லதே இல்லை. சூப்பு கொடுக்கலாம், கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி உள்ள சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சூப்பு, ஒரு காலிஃபிளவர், ப்ரோக்கோலி இப்படி எல்லாம் போட்டு சூப்பு கொடுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. அதுல நிச்சயமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட வேண்டும். சூப் வந்து சைனீஸ் ஸ்டைல்ல கொஞ்சம் எம்எஸ்ஜி போட்டு அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஏன் பட்டை? பட்டை வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி வெளியே கொண்டு வந்துடும், ஒரு அட்டை அடிச்சு வெளியே கொண்டு வந்துடும். உங்களோட இன்சுலின் அளவை வந்து அதிகரிக்கும். ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தாலும், அந்த சுகர் கூட இருந்தாலும், ஏன்னா ஹோமோன் மாறுது, என்ன வேணாலும் நடக்கும், அப்படி இருந்தாலும் இது போய் சரிப்படுத்திடும். சோ உணவு மூலமாக நம்ம சரிப்படுத்துவோம். சரி, யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கோ, வெளிக்கு ஒழுங்கா வரலையோ, மலை சிக்கல் இருக்கோ, நிச்சயமாக நீங்க இந்த சூப்பை குடிச்சியே ஆகணும். சலட் சாப்பிடலாமா? சலட் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்னா, இந்த சூப்புல கொஞ்சம் ஒரு வேக, ஒரு முக்கு வேக விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடணும். பச்சையாக சேலட்டோ ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடக்கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேரு அல்கஹால் குடிப்பாங்க, அது ரொம்ப நல்லது தாய்க்கு அப்படின்னு பிராண்டி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க,
பெங்கானிஸ்னு கொடுப்பாங்க, டோம்னு கொடுப்பாங்க, யொமைஷூன்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய விதமான விஷயங்கள் கொடுப்பாங்க. சிலர் என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா, யொமைஷூ வந்து பிராண்டி இதுல வராது, இது வேற அப்படின்னுவாங்க. எது எதுவாக இருந்தாலும் அல்கஹால் இருக்கு. அதனால ஆயுர்வேத வைத்தியத்தில் உள்ள அரிஷ்டங்களை கொடுங்கள். அஸ்வகந்த அரிஷ்டா, அசோக அரிஷ்டா, சுகுமார அரிஷ்டா. அந்த பேர்லயே ஒரு அழகு இருக்கு. சுகுமாரம் என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம். பெண்களுக்கு அழகு கொடுக்கக்கூடியது. அழகு என்றால் என்ன, முக அழகு மட்டும் இல்லைங்க, உங்களோட ஸ்கின் அழகா இருக்கணும், உங்களோட தோற்றம் அழகா இருக்கணும், ஒரு விகாரமான ஒரு லுக் வரக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய உடல் உள்ளுக்கு கர்ப்பப்பை நல்லா இருக்கணும், கர்ப்பப்பை வீணா போகக்கூடாது, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கக்கூடாது, சிஸ்ட் இருக்கக்கூடாது, அப்போதான் நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நம்ம அரிஷ்டங்களை கொடுத்தோமானால் உங்களுக்கு அந்த உடல் உஷ்ணத்துக்கு தான் கொடுக்குறீங்க, அது பர்பஸ் அதுதான். அப்போ இதை குடிக்கும் போது நீங்க வந்து ஆயுர்வேத வாழ்க்கைக்குள்ள வந்துடுறீங்க. அதை தவிர நீங்க அந்த அல்கஹால் இல்லாம இருக்கீங்க. அப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பாதிப்பும் இல்லை. இப்ப நீங்க அல்கஹால் குடிச்சிட்டு, கஃபைன் குடிச்சிட்டு, ஒரு டீயை குடிச்சிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைய அது பாதிப்பு தான். என் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியறது இல்ல. ஏன் தெரியறது இல்ல அப்படின்னா, குழந்தைக்கு ஒரு வயசு ஆகணும்னு இவங்க குடிக்கிற காஃபியை குழந்தைக்கும் கொடுக்குறாங்க, இவங்க குடிக்கிற டீயை குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பிராண்டில் சாக்லேட் ட்ரிங்க்னு வாங்கி வச்சுட்டு மலேசியாக்காரவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். காலையில காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு அதை கொடுத்துதான் அனுப்புறாங்க. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நல்லா ஓட முடியும் அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. அதுல பார்லின்னு போட்டுடுறாங்க. உடனே இவங்க என்னமோ பார்லியே கலக்கி கொடுக்குற நினைப்புல இந்த சாக்லேட் பானத்தை கலக்கி கொடுக்குறாங்க. பித்தம் கொடுக்கும் சாக்லேட். நிறைய குழந்தைங்க இன்னைக்கு தமிழ் ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா, தமிழ பிள்ளைங்க நம்ம பொறியும் போ நல்ல நிக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க, மயங்குறாங்க. அந்த வெயில் அடிக்கும் போது அவங்களால நிக்க முடியல. இதற்கு முதல் காரணம் பித்தம் மேலோங்கி நிற்பது. பித்தம் கொடுக்கக்கூடிய சாக்லேட், பித்தம் கொடுக்கக்கூடிய காஃபி, பித்தம் கொடுக்கக்கூடிய டீ தயவு செய்து குழந்தைங்களுக்கு பழக்காதீங்க, கொடுக்காதீங்க. சரி, இன்னும் சில பெற்றோர் பார்த்தோம்னா, இப்ப வந்து பிசினஸ் அப்படின்னு பண்றோம் அப்படின்னா, ஒரு வயசுக்கு கீழே பிசினஸ் ஒரு பால், முதல் 6 மாசத்துக்கு கீழே ஒரு பால், அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு 1 வயசு ஒரு பால், 1 வயசுல இருந்து 3 வயசுக்கு ஒரு பால், அப்புறம் 3 வயசுல இருந்து 6 வயசுக்கு ஒரு பால், 6 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு பால், இனிப்புணர் வந்தா ஒரு பால், ரத்த கொதிப்பு வந்தா ஒரு பால், வைட்டமின் 10 வந்தவங்களுக்கு ஒரு பால், எலும்புல சீக்கு ஆஸ்டியோபரோசிஸ் அப்படின்னு ஒரு பால். இப்படி பிசினஸ்ல பல பால்கள் வெளியே வந்துருச்சு. இதுவே எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க, நான் எங்க அம்மாக்கு இனிப்புணர் பால் தான் கொடுக்குறேன், நான் வந்து பிள்ளை வயித்துல இருக்கும் போது ஒரு பால், அதை மறந்துட்டோம், பிள்ளை வயித்துல இருக்கும் போது ஒரு பால், பிள்ளை பெத்த பிறகு ஒரு பால். என்னங்க பால், அந்த பால் அப்படின்னா என்ன, மாட்டிலிருந்து வரக்கூடியது பால். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த இன்கிரீடியன்ஸ பின்னாடி திருப்பி பார்த்தா ஒரு 6 டப்பாவுக்கு இன்கிரீடியன்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. என்னென்னமோ குப்பை அதுக்குள்ள கிடக்கும். அதுல என்னென்னமோ மெக்னீசியம் சல்ஃபைட், அந்த சல்ஃபைட், இந்த எவ்வளவோ கெமிக்கல்ஸ் உள்ள இருக்கு. இதுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு 8-9 மாச குழந்தைய பார்த்து, இந்த குழந்தைக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க, தாய்ப்பால் வராத பட்சத்தில், தாய்ப்பால் வராத பட்சத்தில் பசும்பால் கொடுங்க குழந்தைக்குன்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கொடுக்கலாமா, வெறும் பசும்பால், மாட்டுல இருந்து அப்படியே எடுக்கிற பசும்பால், இதை கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம், இது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி, இது ஆபத்து இல்லையான்னு ஒரு கேள்வி, 1000 கெமிக்கல் போட்டிருக்கான், ஏன் கட்டாத ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்களாம், அது R&D தான் அந்த பாலை வெளியாக்குறாங்களாம், ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்க்கு 1000 கோடி கொடுக்குறாங்களாம், உடனே டாக்டர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாம், நீங்க அதெல்லாம் குடிப்பீங்களாம். அப்புறம் அதனால பிரச்சனை வரும்னு யோசிக்கவே மாட்டாங்க. பிரச்சனை வந்த பிறகு கூட பால்னாலதான் பிரச்சனைன்னு யோசிக்கவே மாட்டாங்க, அப்பவும் அந்த பாலை நம்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பெரிய பிரச்சனைங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்து பசும்பாலை தான் நம்ம வாழ்க்கை பூரா கொடுத்துக்கிட்டு வந்தோம். சரி, பசும்பால் ஏன் தட்டுப்பட்டு போனது, விட்டு அந்த ஒரு டச் விட்டு போச்சு அப்படின்ற முதல் காரணம், நிறைய காரணங்கள் இருக்கு. பால் கொடுக்கலாமா, அப்படி பால் கொடுக்கணும், அதான் முக்கியம். ஆனா எப்படிப்பட்ட பால் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பசுமாட்டுக்கு நோய் இருக்கக்கூடாது, அந்த பசுமாட்டின் மடியில் புண் இருக்கக்கூடாது, மடி வந்து புண் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு கொடுக்குற பட்சத்துல அந்த பால் ஒரு மாட்டு பாலாக இருக்க வேண்டும். பல மாட்டு பாலை கலந்து கொடுக்க கூடாது. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு பால் அப்படின்னு கேட்டே கொடுப்பாங்க. ஓ, பிள்ளை பிறந்திருக்கா, ஆமாங்க, ஏன் என்னாச்சு அம்மாவுக்கு, அடுத்த கேள்வி, ரொம்ப அசிங்கமான விஷயம், தாய்ப்பால் கொடுக்கலன்னா, இல்ல அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, சரி சரி பால் கொடுப்பாங்க, இல்ல 1 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க, தாய் பால் நிப்பாட்டிட்டாங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா பசும்பால் கொடுப்பாங்க. சோ இந்த ஒரு 3 விஷயத்த பார்த்து நம்ம பால் கொடுக்கலாம். சரி, இப்ப இதுல ஜெர்சி மாடு இருக்கு, நாட்டு மாடு இருக்கு. இப்ப ஜெர்சி மாடா நாட்டு மாடானா, மலேசியால மேக்சிமம் ஜெர்சி மாடு தான்,
ஆனால் ஆங்காங்கே கொஞ்சம் இடங்கள்ல நாட்டு மாடும் இருக்கு. அதனால நாட்டு மாடு கிடைக்கிற பட்சத்துல நாட்டு மாட்டு பால் கொடுங்க, கிடைக்காத பட்சத்துல ஜெர்சி மாடு பிரச்சனை இல்லை. அந்த கெமிக்கல் பாலுக்கு இந்த பால் எவ்வளவோ நல்லது. சரி, எவ்வளவு நாட்கள் பால் கொடுக்க வேண்டும்? நீங்க எப்போ கொண்டகடலை பாலு ராகி பாலு அப்படின்னு வரீங்களோ, எப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 2-2.5 வயசு ஆச்சோ அதுக்கப்புறம் பாலை வந்து விட்டு விட்டு கொடுக்கலாம். ராகி பால் கொடுக்கலாம், கொண்டகடலை பால் கொடுக்கலாம், பசும்பால் கொடுக்கலாம், இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஆட்டுப்பால் கொடுக்கலாமான்னு கேட்டா, ஆட்டுப்பால பிரிசர்வேஷன்லாம் இல்லாம உங்களுக்கு கரெக்டா கிடைக்குது அப்படின்னா வெள்ளாட்டு பால் மிகவும் நல்லது. கிடைக்காத பட்சத்துல ஆட்டுப்பாலும் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எரும மாட்டு பால் மட்டும் கொடுக்க கூடாது. எரும மாட்டு பால் வந்து புத்தியை மழுங்கடிக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு அற்புதமான அறிவாற்றலான குழந்தையா இருக்காது. அதனால எரும மாட்டு பால் இல்ல. நிறைய கடைகள்ல நம்ம போய் உட்காரும் போது பிரச்சனை வந்து எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்டதாங்க இருக்கு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு காட்டுறேன். பால் போய் வாங்குறோம், அந்த பால் பச்சை தண்ணி மாரி இருக்கும். பசும்பால் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்ப பாலை குடிச்சுட்டு ஏன் பச்சை தண்ணி மாரி இருக்கு பாலு, அந்த கடையில நல்லா இருந்துச்சு அப்படி சொன்னோம்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எவ்ரிடே கொஞ்சம் என்ட்ரிகோஸ் ஏதாவது ஒரு பிராண்ட் எடுத்து அந்த பாலை கொஞ்சம் கலக்கி இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிடிச்சிட்டு பரவாயில்லையே பசும்பால் நல்லா திக்கா இருக்கு அப்படின்னு குடிச்சிட்டு வந்துடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எரும மாட்டு பால் மட்டும்தான் திக்கா இருக்கும், பசுமாட்டு பால் திக்கா இருக்காது, லைட்டா தான் இருக்கும். அதனால பால் லைட்டா இருந்தா தப்பே இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், பாலை வீட்டிற்கு வாங்கி வந்தால் பாலை நீங்க வந்து கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாங்கியத்துக்கு தண்ணி ஊத்தணும். அது வந்து தோஷத்தை நிவர்த்தி படுத்தும் முறை. அப்படி நீங்க தண்ணியே ஊத்தாம பால் நீங்க வேக வச்சீங்க அப்படின்னா, அது பால் அவங்க கடையில தண்ணி ஊத்திருக்காங்களா ஊத்தலையோ அது ரெண்டாவது விஷயம். நம்ம பாலில் கொஞ்சம் தண்ணி ஊத்தல அப்படின்னா அது தோஷம். அதனால நிச்சயமா பாலில் தண்ணீர் ஊற்றி தான் நம்ம கொதிக்க வைக்கணும். அடுத்து என்ன டைம்ல சாப்பிடணும்? காலையில 7 மணிக்கு சாப்பாடு கொடுத்துடணும். இந்த தாய்க்கு காலையில 7 மணிக்கு சாப்பாடு கொடுத்துடணும். மதியானம் 12 மணிக்கு சாப்பாடு கொடுத்துடணும். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு டிஃபன் கொடுத்துடணும். ராத்திரி ஒரு 7 மணிக்கு சாப்பாடு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சுச்சுன்னா ஒரு கிளாஸ் பால் கொடுக்கலாம், இல்ல மைல்டான ஃபுட் கொடுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் பிஸ்கட்ஸ் உப்புற மாதிரி அந்த ரொட்டி உப்பு ரொட்டி இந்த உப்பு கூடிய சோடியம் பைகார்பனேட் போடக்கூடிய எந்த பொருளையும் அந்த தாய்க்கு கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்மளோட நேச்சுரல் ஃபுட்டே கிடையாது. நம்மளோட ஃபுட் இல்லாத பட்சத்துல தயவு செய்து அந்த தாய்க்கு பழக்கப்படுத்தாதீங்க. சரி, காலையில என்ன பசியாரலாம் அப்படின்னா இடியாப்பம் பசியாரலாம். நாங்கெல்லாம் வந்து இத்தனை பிள்ளைங்க பெத்த போதும் காலையில வெஜிடேரியன் அப்படின்ற போது பால் கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் சக்கரை போட்டு இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிருவோம். பால் வந்து அப்படியே சுரந்துகிட்டே இருக்கும், தாய்ப்பால் வந்து சுரந்துகிட்டே இருக்கும், ஊத்திக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது அப்படித்தான். அதாவது அரிசியில புட்டு செஞ்சு சாப்பிடுறது, அரிசியில சின்ன சின்னதா பால் மாதிரி பிடிச்சி விட்டு கொஞ்சம் பால் ஊத்தி பால் கஞ்சி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க, பால் சோறு சாப்பிடுறது, அப்புறம் இடியாப்பம் சாப்பிடுறது, இதெல்லாம் அரிசி பால் என்ற உணவை தான் காலை பசியாரவா சாப்பிடும். அடுத்து மத்தியானம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் கொஞ்சம் சாதம் சுட்ட சுட சாதம் ஆக்கணுங்க. சுட சுட சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். 11:30 சாப்பாடு கொடுத்துருவாங்க, பிள்ளை பத்திரிக்க ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா ஆக்கிடுவாங்க. சுட சுட சோறு வச்சு ஒரு சூப் கொடுப்பாங்க, காய்கறி இருக்கும் அதுல. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க கொடுக்க மாட்டாங்க, அரிஷ்டம் ஒரு சின்ன கப்புல வைப்பாங்க. அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தேன்னா கருத்த கறி அப்படின்னு சொல்லுவோம். கருத்த கறி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பிரசவ மசாலாவை போட்டு கொஞ்சம் கோழி போட்டு சமைச்சு கொடுப்பாங்க. அப்ப இந்த கோழி சோறு சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மசாலாவுல அறவே மிளகாய் இருக்காது, மிளகாய் இருக்கவே இருக்காது, உள்ளே புண்ணை ஆற்ற வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால மிளகாய் போட மாட்டாங்க. காரமா இருக்கும், எப்படி காரமா இருக்கும்னா அதுல கொஞ்சம் மிளகு போட்டிருப்பாங்க, உள்ள வந்து ஒரு லைட்டான குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். ஏன்னா மிளகாய் வந்து காரத்தன்மையை கொடுக்கும். அப்போ இந்த கருத்த கறியை போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. பேலன்ஸ் சாப்பாடு இருந்தா அது கணவருக்கு கொடுப்பாங்க, வேற யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. கணவருக்கும் சக்தி வேணும், அந்த மீண்ட சக்தி எடுக்கணும் அப்படின்றதுக்காக கணவனுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்ப முக்கியமா வந்து அந்த தாய்க்கு மட்டும்தான் சாப்பாடு, பேலன்ஸ் இருந்தா அது கணவருக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஒரு அசைவம் சாப்பிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழி வந்து விடக்கோழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விடக்கோழி அப்படின்னா அந்த கோழியை பிடிச்சி உயிரோட பிடிச்சி அதை தீம்பாங்கல வச்சாங்க அப்படின்னா 900 கிராம்குள்ள இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. அதுதான் விடக்கோழி பருவம் அப்படின்னு சொல்றது. ஏறக்குறைய அது இன்னும் பெரிய கோழி ஆகல, அட்டனேஜ் ஆகி கரெக்டான பதத்துல நிக்கிது. அந்த கோழிக்கு 900 கிராம் இருக்கும். அந்த 900 கிராம் பிடிச்ச கோழியை எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு 700-650 அவ்வளவுதான் அந்த இறைச்சி கிடைக்கும். இதை வந்து நிறைய இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு தண்ணியே ஊத்தாம மூடி போட்டு ஒரு 2 அவியல் விடுவாங்க.
அந்த அவியல் விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்டு முக்கா வேக்காடு அதை அவிஞ்சு இருக்கும் போது ஒரு முக்கா கிளாஸ் தண்ணி வரும். அதை அப்படியே ஈர்த்து எடுத்து அந்த முக்கா கிளாஸ் தண்ணியில ஒரு நாலு பெப்பரை இடிச்சு போட்டு, கருப்பு மிளகு குறுமிளகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நாலு இடிச்சு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய புதினா இலைய கொத்தி அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை அப்படியே தாய்க்கு குடிக்க கொடுத்துருவாங்க. இது கரெக்டா ஒரு 10 3/4 11 கொடுத்துருவாங்க. அப்படி குடிக்கிற பட்சத்துல 700 கிராம் அந்த இறைச்சியோட மொத்த சக்தியும் இவங்க அந்த தண்ணியா உள்ள குடிச்சிட்டாங்க. தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கல, அதுலயே அந்த இறைச்சியிலேயே வேகிறது தான் அந்த தண்ணியை மொத்தமா குடிச்சிருவாங்க. குடிச்சிட்ட பிறகு கரெக்டா சாப்பாடு காத்திருப்பாங்க. இவங்க அந்த 700 கிராம ரெண்டா பிரிச்சிருவாங்க. எப்படி ரெண்டா பிரிப்பாங்கன்னா, ஒரு பாட்டை எடுத்து அப்படியே தூக்கி க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதை ஈவினிங் சாப்பாட்டுக்காக வச்சிருவாங்க. இன்னொரு பாட்டை எடுத்து சமைப்பாங்க. அப்ப சமைக்கும் போதுதான் இந்த பிரசவ மசாலா போட்டு சமைப்பாங்க. இந்த பிரசவ மசாலாவில் என்னென்ன ஃபார்முலர் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க வந்து அதை கரெக்டா பார்த்துட்டு இப்படிதான் நீங்க பிரசவ மசாலா செய்யணும், வேற மாதிரி செய்ய வேண்டாம். ஏன்னா இதுல தான் மொத்த விஷயமும் அது உள்ள இருக்கு. இது வந்து பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 40 வருஷமாக இப்படிதான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மெத்தட், இதை நீங்க எழுதி எடுத்துக்கோங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இந்த பிரசவ மசாலால அந்த கறியை செஞ்சு எடுத்து வச்சிருவாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த நீர் சத்து உள்ளுக்கு தேவையில்லை, உடம்புல உள்ள தேவையில்லாத நீர் சத்து வெளியாகணும் அப்படின்றதுக்காக அந்த டானிக் கொடுக்குறாங்களே அவ்வளோ, அந்த சூப்பு கொடுக்குறாங்களே அவ்வளோ, அவ்வளோதான் தண்ணி. ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிற பட்சத்தை தொண்டே நனைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பு தண்ணி 300 ml தண்ணி வச்சிருவாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த 300 ml தண்ணி தான் நீங்க குடிப்பீங்க, வேற தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப நம்ம நார்மலா இருக்கும் போது 300 ml தண்ணி எடுத்து வச்சுட்டு காலில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம குடிச்சோம்னா யூரின் எல்லோவா போகும். ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு உள்ளெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், யூடிஐன்னு சொல்லிட்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஆனா பிரசவ காலத்துல ஒரு 16 நாள், முதல் 16 நாள் நினைக்கிறேன், இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வர்றதுனால தான் இந்த 16 தான் பெருசா அப்படி எடுத்து 16, இந்த ரெண்டாவது வர்றது 30 அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. இந்த 16 நாட்கள் உங்களுக்கு தண்ணீர் 300 ml மேல கிடையாது. 16 நாட்கள் தாண்டின பிறகு 300 ml விட கொஞ்சம் கூட தண்ணி கொடுப்பாங்க. ஒரு 500 ml கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு 750 ml கொடுப்பாங்க, அப்புறம் 1 L ml போவாங்க. 30 நாள் ஆகும்பொழுதுதான் 1 L தண்ணிக்குள்ள நீங்க போவீங்க. அப்புறம் மெது மெதுவா நம்ம நார்மலா தண்ணி குடிக்கலாம். சரி, தண்ணீர் இந்த 16 நாட்களும் இந்த 300 ml சுட சுட ஊதி ஊதி தான் குடிக்கணும். அதுக்கு வந்து நார்மலா ஆறுன தண்ணி குடிச்சேன் அப்படின்னு குடிக்கவே கூடாது. யாரெல்லாம் இதை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ உங்க குழந்தைக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா கோழிய கொடுக்கவே கூடாது. நாட்டுக்கோழியை மட்டும் தான் கொடுக்கணும். இந்த வடக்கோழின்னு சொன்னோம் இல்லையா, அது நாட்டுக்கோழியை கொடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது பார்ட் நம்ம ப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது நம்ம ஈவினிங்ல சமைச்சு சாப்பிடணும். சோ இது வந்து மதியம் உணவு. மாலையில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் உளுந்த கஞ்சி கொடுக்கலாம், உளுத்தும் களி கொடுக்கலாம், ஏதாவது ஈவினிங்ல டிஃபன் டைமுக்கு ஏதாவது டிஃபன் மாதிரி சுக்கு காபி போட்டு கொடுக்கலாம், சுக்கு பால் போட்டு கொடுக்கலாம், வெந்தயத்தை வறுத்து வெந்தய தண்ணி போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் ஈவினிங்ல எனக்கு சூடா ஏதாவது வேணுமானா இது நார்மலா சாதாரணமா கொடுக்கக்கூடியது. இந்த ஜூஸ் அதெல்லாம் இந்த மொதல் 16 நாட்களுக்கு கொடுக்கவே கூடாது. பழம் குடிச்சேன், ஜூஸ் குடிச்சேன், பழம் எல்லாம் கண்ணுக்குள்ளேயே காட்டக்கூடாது. எந்த பழமும் உங்களுக்கு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வெளிக்கில பிரச்சனை இருக்கு, நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன், நான் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டேன், ப்ரூன் சாப்பிட்டேன், ஜூஸ் குடிச்சேன், கிஸ்மிஸ் ஜூஸ் குடிச்சேன், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இரவு இருட்டு முன்பு 7 மணிக்குள்ள சாப்பிட்டுறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 7 மணிக்குள்ள சாப்பிட்டுறணும். 16 நாட்கள் இப்படிதான் கவனிப்பு. ஓகே, அடுத்து இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் சுரப்பு. இந்த தாய்ப்பால் சுரப்பு எதுக்கு கூட கொம்பைன் பண்ணி வரும்பொழுது என்ன உணவு கொடுக்கணும்? அம்மா, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சீங்கன்னா உங்க வீட்டுல பேசுறது எனக்கு கேட்காம இருக்குமா? ஓகே, சோ நம்ம வந்து தாய்ப்பால் சுரப்புக்கு இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்துருது, குழந்தை பிறந்த பிறகு கால் வீக்கம் போட்டிருக்கும், அவங்களுக்கு வந்து யூரின் நல்லா இறங்காம இருக்கும், கால் வீக்கம் போட்டிருக்கும், உடல்ல உள்ள அந்த நீர் வெளியாகாம இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிறுநீர் பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மஞ்சளா நீர் போகும், அடி வயிறு கணக்கும் வலிக்கும், தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் பிரச்சனை இருக்கிறவங்க சுரக்காய கூட்டு வச்சு சாப்பிடுங்க. சுரக்காய பருப்பு கூட்டு வச்சு சாப்பிடலாம். பருப்பு என்பது ஆஸ்திரேலியா பருப்பு இல்ல, மலாவி பருப்பு இல்ல, துவரம் பருப்பு இல்ல, பாசி பருப்பு.
பாசிப்பருப்பு உடைத்த பாசிப்பருப்பை கொஞ்சம் போட்டு கூட்டு மாதிரி சொரக்காவை வச்சு சாப்பிடலாம். சொரக்காவை பருப்பு கூட்டு மாதிரி வைக்கிறோம், இல்ல சூப்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். சொரக்காவை லைட்டா ஜூஸ் மாதிரி வச்சு அதுல சாதத்தை வேக வச்சு அந்த சாதத்தை நரகட்டி அப்படி சாதம் சாப்பிடலாம். இப்படி சுரக்காயை உணவில் சேர்த்து கொண்டோமானால் தாய்ப்பாலும் சுரக்கும், அதே நேரத்தில் கால் வீக்கம் குறைந்து சிறுநீர் நன்றாக பிரிந்து போகும். இது முதல். அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மயக்கம் இருக்கு, அசதியா இருக்கு, டயர்டா இருக்கு, எழுந்திருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க, அயன் இல்லாதவங்க, அயன் இல்லாத பட்சத்துல, அதாவது முக்கியமா குழந்தை பாத்தீங்கன்னா மஞ்சக்காமால இருக்கும், அந்த குழந்தைக்கு மஞ்சக்காமால இருந்தா தாய்க்கு அயன் டிஃபிஷியன்சி, தாய்க்கு வந்து ரத்தம் பத்தல, அப்போ நீங்க என்ன செய்யணும்னா முருங்கைக்கீரைய பெரட்டி சாப்பிடலாம். முத 7 நாளைக்கு நிச்சயமா முருங்கைக்கீரை சாப்பிடாதீங்க, 8வது நாள்ல இருந்து கொஞ்சமா சாப்பிடலாம், தப்பு இல்லை. முருங்கைக்கீரையை சின்ன சின்ன சின்னதா அரிஞ்சிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேரட்டை ஏலக்காய் 2 தட்டி போட்டு அந்த ஜூஸ் எடுத்து அதை கொஞ்சம் சுடு நீர்ல வச்சு அதை கொஞ்சம் ஹீட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அப்படி குடிக்கலாம். ஏன்னா நீங்க கேரட் ஜூஸை கொதிக்க வைக்க முடியாது, அப்போ கீழே சுடுத்து டபுள் பாயிலர் செய்யறோம் இல்லையா, அந்த மெத்தட்ல சுடுசுட இருக்கிற ஒரு தண்ணியில கேரட்டை ஜூஸை வந்து உள்ள ஒரு கப்பில் வச்சு அதை கொஞ்சம் எதமான சூட்டில் குடிச்சிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்கல, ஐயோ எனக்கு காலையில மத்தியானம் சாயங்காலம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு பசிக்க மாட்டேங்குது, நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாய்ப்பாலும் சுரக்கலை, பசியும் எடுக்கலை. புதினா மல்லி துவையல் கொஞ்சம் அசாம் கப்பிங் வச்சு அறவே மிளகாய் இல்லாமல் நல்ல சுட சுட சாதத்துல அப்படியே பெனஞ்சி சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இதுல உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து அதை நல்லா அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த துவையல் வந்து ரொம்ப ருசியா இருக்கும், அப்படி கொடுங்க தாய்க்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பும் இழைக்கணும், நான் ரொம்ப பெருத்திருக்கேன், இதுதான் எனக்கு ரொம்ப கரெக்டான டைம், நான் எப்படியும் உடம்பு குறைக்கணும், தாய்ப்பாலும் நல்லா வரணும், புண்ணு உள்ள கர்ப்ப பையனா நல்லா சுருங்கி போய் சீக்கிரமா ஹீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பப்பாளி காயில கூட்டு பண்ணி சாப்பிடலாம். பப்பாளி காயை தூள் எடுத்துட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் வெட்டி போட்டுட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன கியூபா வெட்டி பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது மட்டும் அல்லாமல் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து போகும், தாய்ப்பாலும் நிறைய சுரக்கும். அப்ப தாய்ப்பால் சுரக்கணும், அது கூட என்னென்ன பிரச்சனைகளை நீங்கணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு சாப்பாடா நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுடைய மசாஜை பத்தி பார்க்க போறோம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு நான் மசாஜுக்கு சொல்லிட்டேன், இந்தோனேஷியன் மேடு வந்து எனக்கு மசாஜ் பண்றாங்க அப்படின்றாங்க. அது கேட்கும் போது நல்லா தான் இருக்கு, இந்தோனேஷியன் மேடு வந்து மசாஜ் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இன்னொரு விஷயத்துல எனக்கு மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, அதாவது மசாஜ் என்றாலே மலாய்க்காரர்களுடையது, மசாஜ் என்றாலே நம்மளோட இல்ல, நாங்க வந்து அதுக்குள்ள போய் அவங்கள கூப்பிட்டு நாங்க நல்லா செஞ்சுக்கிறோம், 3 நாளுக்கு வந்து செய்வாங்க, 5 நாளுக்கு வந்து செய்வாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதாவது மலாய்க்காரர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டு செய்கிறார்களாம், இது பெரிய தவறுங்க. ஏன்னா இந்த மசாஜ் என்பது நம்மளோட, இதை வந்து தொக்கண முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிடித்தல், இழக்குதல், முறுக்குதல், மடித்தல், இப்படி ஒவ்வொரு மெத்தட்டும் இவ்வளவு அழகா சொல்லப்பட்ட விஷயம். இதை வந்து மசாஜில சொல்லி அது கொஞ்சம் தாய்லாந்து மசாஜ் எல்லாம் போனனால கொஞ்சம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த பிடித்தல் முறை என்பது என்னுடையது, அதாவது சித்த வைத்திய முறையில் உள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தைலங்கள் எப்படி நம்ம கிட்ட இல்லாம போகும்? இப்ப நீங்க வெளியில மசாஜ் போனீங்க அப்படின்னா ஒரு கிரீம் வச்சிருப்பாங்க, அந்த கிரீமை போட்டு மசாஜ் பண்ணுவாங்க, அது அப்படியே வாசம் அடிக்கும், அது என்னது, பெட்ரோலியம் ஜெல்லிங்க, அது உள்ள போய் உங்க ரத்தத்துக்குள்ள சேர்ந்து என்ன பண்ண போகுது, நல்லது பண்ண போதா கெடுதல் பண்ண போதா, அதை இதுக்கு யூஸ் பண்ணணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு 2 தைல முறைகள் கத்துக் கொடுக்க போறேன். ஒண்ணு வந்து 5 தைல முறை, 1 3 தைல முறை. இது போக சித்த வைத்தியத்தில் நிறைய தைலங்கள் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். 5 தைல முறை என்பது 5 விதமான தைலங்களை சேர்த்து அதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு பெயர் 5 தைல முறை. இதை வந்து நீங்க பிசினஸா கூட பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எப்பவுமே எத்திக்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அதாவது நம்ம பேரை நம்ம கெடுத்துட கூடாது. அதனால உங்க பேர்ல ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த தைலத்தை வாங்கினா கரெக்டா இருக்கும்னா அந்த ஜாமம், அந்த அந்த மெயினான அடிப்படை பொருள் இருக்கு இல்லையா, நான் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, அது சுத்தமான எண்ணெயா இருக்கக்கூடாது.
ஏன் சுத்தமான எண்ணெயா இருக்கணும்னா, இப்ப இடையில ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்ப முக்கூட்டு தைலம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், இறைவனுக்கு விளக்கு போடுறதுக்கு அது ஒரு பெரிய முறை, சுவாமி நம்மளுக்கு கத்துக் கொடுத்த முறை. அதை நான் நிறைய பேருக்கு கத்துக் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த முறையில விளக்கு போடும் போது என்ன எங்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா, ஒருத்தவங்கள நிறைய பேர் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, விளக்கு தானமா போட போறோம், நல்லெண்ணெய் வந்து சாதாரணமா நல்லெண்ணெய் போட வேண்டியதானே, என்னத்துக்கு அதை நீங்க நல்ல நல்லெண்ணெயா போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏன் சாப்பிடக்கூடிய கிரேட்ல இருக்கிற நல்லெண்ணெயே நம்ம விளக்கு போடணும், அது விளக்கு தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நான் எனக்கு என்ன செய்வேனோ அதை அடுத்தவருக்கு செய்ய வேண்டும் என்பதை தான் உயரிய முறை. அப்படி இருக்கும்போது இறைவன் நம்மை படைத்தவர், அவருக்கு கொடுக்கக்கூடிய பொருள் டூப்ளிகேட்டா இருந்தா அவர் திருப்பி உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே டூப்ளிகேட்டா மாறிடும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தா நம்ம இதை செய்ய மாட்டோம். நம்மளுக்கு எல்லாமே ஒரிஜினலா கொடுத்துருக்காரு உள்ளுக்கு. அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதை ஏன் டூப்ளிகேட்டா கொடுக்கணும்? அப்ப இது வந்து இறைவனுக்கு இந்த ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துலயுமே அப்படி நினைச்சுப்போம். நிறைய பேர் இருக்காங்க, எங்க வீட்டுல நான் வந்து பவுடர் பால் வச்சிருக்கேன், வர்றவங்களுக்கு நான் வந்து தண்ணி பால் வச்சு கொடுப்பேன் அப்படின்னுவாங்க. ஏன்னா நீங்க பவுடர் பால் குடிச்சா வர்றவங்களுக்கு பவுடர் பால் கொடுக்க வேண்டியதானே. வீட்டுக்கு தேங்காய் எண்ணெய் பாய்ப்பேன், வெளியில உள்ளவங்களுக்கு நான் கச்சா எண்ணெய் பாய்ப்பேன் அப்படின்னுவாங்க, வெளியில உள்ளவங்களுக்கு நான் வேற பிராண்ட் எண்ணெய் பாய்ப்பேன் அப்படின்னுவாங்க. நீங்க வீட்டுல என்ன செய்யறீங்களோ அதை வெளியே செய்யுங்க. சரி, இப்ப ஐங்கூட்டு தைலம் பார்ப்போம். ஐங்கூட்டு தைலம் என்பது வேப்பெண்ணெய், சுத்தமான வேப்பெண்ணெய், இலுப்பை எண்ணெய், இலுப்பை எண்ணெய், இதை இலுப்பை நெய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ரெண்டும் ஒண்ணு தான். அடுத்தது புங்க எண்ணெய், புங்க நெய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, நாலு பார்த்துட்டோம். அடுத்து நல்லெண்ணெய், நாலாவது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். இதுக்கு மரச்சக்கு நல்லெண்ணெய் தேவையில்லைங்க, ஏன்னா மரச்சக்கு நல்லெண்ணெய்ன்றது கூல் பிரஸ்ட் ஜிஞ்சிலி ஆயில், அது நார்மல் ஹீட் பிரஸ் கூட பாய்க்கலாம், எந்த தப்பும் இல்லை, அதுவும் ஒரிஜினல் தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நல்லெண்ணெய் நான்காவது. ஐந்தாவது நெய், சுத்தமான நெய், பரிசுத்தமான நெய்யா இருக்கணும். இது அஞ்சு. இந்த ஐந்தையும் எடுத்து உங்ககிட்ட தாம்பரத்தில் செய்தக்கூடிய ஒரு பாத்திரம் இருந்தால் மிக மிக நல்லது. அது கிடைக்காத பட்சத்தில் மண்பானை, மண்பானையில ஊத்திடணும், அஞ்சையும் ஊத்திடணும். சம அளவுங்க, எண்ணெய் தண்ணி வந்து எண்ணெய் வந்து வேற வேற மாதிரி அளவுல போக கூடாது. அப்போ நீங்க ஒரு பாட்டில் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில எண்ணெய்க்கு டென்சிட்டி அதிகமா இருக்கும், சில எண்ணெய் டென்சிட்டி குறைவா இருக்கும். அப்ப சிலது வந்து குறைவா காட்டும், சிலது கூட காட்டும், அப்ப அது தப்பு. ஒன்னு கிராம் கணக்கு ஒரு தீம்பாங்க வச்சு அதுல கரெக்டா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு அஞ்சு எண்ணெயும் ஹண்ட்ரட் எடுத்தீங்கன்னா 500 கிராம் ஆயிடும். நம்மளுக்கு கொஞ்சம் செஞ்சா போதும், ஏன்னா நம்ம தேவைப்படும் போது அப்பப்ப செஞ்சுக்கலாம். நார்மலா ஒரு தடவை செஞ்சு நீங்க ஒரு 500னா ஏறக்குறைய 1/2 கிலோ அதை வச்சு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். இதை எல்லாத்தையுமே அந்த பானைக்குள்ள போட்டுட்டு அந்த பானையில எண்ணெய் வந்து லைட் மெதுவா வச்சிடணும். நெருப்பை எவ்வளவு மெதுவா வைக்க முடியுமோ அவ்வளவு மெதுவா வச்சிடணும், ரொம்ப ரொம்ப மைல்டா நெருப்பு வச்சிடணும். வச்சிட்டீங்கன்னா லைட்டா கொதிக்கும், அப்ப அந்த கொதிக்கும் போது அப்படி லைட்டா அந்த பபுள் தெரியும். அப்படி வர்ற பட்சத்துல எருக்கன் இலை, ஒரு 10 எருக்கன் இலையை எடுத்துக்கணும். எருக்கன் இலையை எடுத்து நீங்க மூடி எடுத்து வச்சுக்கணும், அதாவது அந்த அந்த பானை இருக்கு இல்லையா, பானைக்கு ரெட்டியான ஒரு மூடி வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன குச்சி மாதிரியோ இல்ல ஒரு கம்பி மாதிரியோ வச்சுக்கணும். இப்ப ஒரே ஒரு எருக்கன் இலையை உள்ள போட்டுட்டு டக்குன்னு மூடி போட்டுடணும், அது பட 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 படப்படன்னு வெடிக்கும், வெடிச்சு அதை எல்லாம் தெரிக்கும் இல்லையா. நீங்க மூடி வச்சிருக்கீங்கள மூடிக்கு மேல தெரிக்கும், சத்தம் அடங்கி போயிடும். அடங்கி போன உடனே அந்த குச்சியை விட்டு அந்த ஒரு இலைய நல்லா உதறி தூக்கி போட்டுடணும். இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக 10 இலையையும் செய்ய வேண்டும். இப்படி செய்து முடிச்ச பிறகு சத்தம் அடங்கிய பிறகு நீர் சத்து இல்லாத பட்சத்தில் அடுப்பை சாத்திட்டு நல்லா ஆறப்பட்டு ஒரு பாத்தல்ல போட்டு பூட்டி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு மேல லேபிள் ஐங்கூட்டு தைலம் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இந்த தைலம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க, உள்ள எருக்கை எண்ணெய் போட்டிருக்கீங்க, வேப்பெண்ணெய் எல்லாம் போட்டிருக்கீங்க, சாப்பிடக்கூடாது. இது எக்ஸ்டர்னல் ஆயில், மசாஜ் பண்ணும் போது நீங்க யார வேணாலும் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ்ல மசாஜ் பண்ணக்கூடாது, மேல இருந்து தான் வரணும். கட்டை, குச்சி, கையோட இந்த பாகம், கையோட இந்த முட்டி இப்படி வச்சு பண்றது, குத்துறது, இப்படி வச்சு தேய்க்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. 5 விரல்கள், 10 விரல்களை வச்சு இப்படி மேல தேய்க்கிற முறையில, இந்த தேய்ச்சல் முறையில இப்படி ரிவர்ஸ்ல இல்லாம இப்படி மேல இருந்து கீழே இப்படி வரணும். இந்த முறையில யாரா இருந்தாலும் மசாஜ் பண்ண சொல்லுங்க. மசாஜே தெரியல, எங்களுக்கு காசு இல்ல, நாங்க ஆளை வச்சு எல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவா சொல்றாங்க. உங்க கணவர் இருக்காருல, உங்க கணவரை வச்சு தலையில இருந்து இந்த இந்த கழுத்துல இருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ரிவர்ஸ்ல போகாம அழகா உடம்பு பூரா மசாஜ் பண்ண சொல்லுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20-25 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்குள்ள சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சிருங்க. சுடுதண்ணி ரெடி வைக்கும் போது, ரெடி பண்ணும் போது அந்த மூலிகைகள் நான் சொல்றேன், அந்த மூலிகைகள்லாம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியில சுட சுட ஊத்துங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு,
இப்ப இந்த தண்ணியில எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிட்டோம். இந்த வேக வச்ச தண்ணிய பாத்ரூம்ல ஊத்தும் போது பாத்ரூம் சிங்க் எல்லாம் அடைச்சிக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த தண்ணி நல்லா வேக விட்டுட்டீங்களா, வேக விட்ட பிறகு சலடை வச்சு சலடையில வடிதட்டிடுங்க. வடிதட்டிட்டு உங்க இலையெல்லாம் தூக்கி வெளியே வீசிடுங்க. வெறும் தண்ணியை எடுத்து பாத்ரூம்ல வைங்க, அந்த தண்ணியில நீங்க குளிச்சீங்கன்னா போதுமானது. இதுதான் ஐங்கூட்டு தைலம் செய்முறை. இப்படிதான் நம்ம குளிக்கும் முறை, சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்ப சித்த வைத்தியத்துல என்னென்ன தைலங்கள் கொடுப்பாங்க? இப்ப நிறைய பேர் இந்த குரூப்ல இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட பிரசவ அந்த ப்ரோடக்ட்ஸ் ஃபுல்லா நீங்க வாங்கியிருப்பீங்க. நீங்க மசாஜ் தைலங்கள் நாங்க கொடுத்துருப்போம், அதை யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அது என்னென்ன தைலம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். மகா நாராயண தைலம் கொடுப்போம், அதுக்கப்புறம் காயராஜ சர்வாங்க தைலம் கொடுப்போம், பாதகேஸ்வரி தைலம் கொடுப்போம், பட்டஞ்சுக்காதி தைலம் கொடுப்போம். இது ஒவ்வொருத்தருடைய உடல் நிலையை பொறுத்து. ஏன்னா நார்மலா பிரசவ செட் எடுக்கிறவங்க அந்த தாயை பத்தி நம்ம கேட்காம எடுத்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டோம், இது ப்ரிபேர்ட் பேக்கேஜ் கிடையாது. ஸோ அந்த தாயை பற்றி தெரிந்து கொண்டு அவங்க உடலுக்கு ஏற்றவாறு இந்த மாதிரி தைலங்களை அவர்களுக்கு கொடுப்போம். அப்போ ஐங்கூட்டு தைலம் என்பது நம்ம சொந்தமா நீங்க செய்யணும்னா செஞ்சுக்கலாம். நம்ம வைத்தியத்துல கொடுக்கக்கூடிய தைலங்கள் பெரிய முறையிலான தைலங்களை கொடுப்போம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கணவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்த அந்த தாயை தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டும் அந்த கணவர். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க செலவு பண்றதுல எந்த தப்புமே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு பிரச்சனை அப்படின்ன போது 1000 வள்ளி 2000 வள்ளி, நார்மல் டெலிவரியே பிரைவேட்ல 2000 வள்ளி 6000 வள்ளி வரைக்கும் சீசர் பண்றாங்க. அப்படியெல்லாம் நம்ம செஞ்சு அந்த குழந்தை நல்லபடியா வந்த பிறகு அந்த தாய்க்கு ஒரு 500-600 வள்ளி கூட நம்ம செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த தாயை வந்து நம்ம கவனிக்கல அப்படின்றதுதான். சரி, அடுத்து முக்கூட்டு தைலம் என்பது என்ன அப்படின்னு பாக்க போறோம். இப்ப எங்களால ஐங்கூட்டு தைலம் செய்ய முடியல, அதை விட கொஞ்சம் விலை குறைவா ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னா, முக்கூட்டு தைலம் நெய், சுத்தமான நெய் எடுத்துக்கணும், நல்லெண்ணெய் எடுத்துக்கணும், விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். இந்த மூணு எண்ணெயும் சமமான அளவு, முதல்ல சொன்னேன் இல்லையா தீம்பாங்கல ஒரே கிராம்ல கணக்கு பண்ணி, அந்த மூணு எண்ணெயும் அதே மாதிரி மண் பாத்திரம் அல்லது பிராஸ் தாமரம் எது இருக்கோ அதுல ஊத்தி சின்ன நெருப்பை வச்சு லைட்டா கொதி வந்த உடனே அடுப்பை சாத்தி விட வேண்டும், சரிங்களா? சாத்திட்டு அதை நல்லா ஆற வச்சு ஒரு பாத்தல்ல கூட்டி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து முக்கூட்டு தைலம். சரி, இந்த இடத்துல நிறைய பேர் நினைப்பாங்க, எதுக்கு ஐங்கூட்டு தைலம் கஷ்டமா இருக்கு, முக்கூட்டு தைலம் செய்யலாம். ஓகே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு நல்ல கடையில போய் நல்ல சாப்பாடு சாப்பிடும் போது எப்படி கூட சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறோமோ, எப்படி ருசியா இருக்கோ, எப்படி அது உடலுக்கு கேடு இல்லாமல் நோ எம்எஸ்டி அப்படியா யூசிங் ஓன்லி ராக் சால்ட் அந்த மாதிரி எல்லாம் போடும் போது அந்த வேலை கூட இருக்கோ, உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கோ, அப்படிதான். எது எக்ஸ்ட்ராவா நம்ம செலவு பண்றோமோ, எது நிறைய விஷயங்கள் உள்ள அடக்கி இருக்கோ, அது வந்து உடலுக்கு அதிக பயனை கொடுக்கக்கூடியது. சரி, இப்போ தண்ணி, இப்ப நம்ம எண்ணெயை பார்த்துட்டோம் இல்லையா, தண்ணி, அந்த தண்ணியில என்னெல்லாம் மூலிகையை போட்டு குளிப்போம் அப்படின்னா, முடக்கரத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடக்குகளை அறுக்கக்கூடியது முடக்கு அறுத்தான், அதனாலதான் அது பேரு முடக்கரத்தான். முடக்குகளை அறுக்கக்கூடியதுனா வாய்வு, வாதம். முதல்ல என்ன பார்த்தோம், நம்மளுக்கு பிரெக்னன்சி அப்படின்றது வாதம் சம்பந்தப்பட்ட தோஷம் உடையது அப்படின்னு பார்த்தோம். அப்போ வாய்வை அடக்கக்கூடியது இந்த முடக்கரத்தான். அடுத்து வாதமடக்கி, வாதமடக்கி என்பது பேர்லயே பாருங்க, வாதமடக்கி இலை வந்து வாதத்தை மடக்கக்கூடியது. நம்ம பெரியவங்க ரொம்ப அழகா ஒரு மூலிகைக்கு கூடிய இந்த மூலிகை இதுக்குதான் கொடுக்கணும், இந்த மூலிகை இதுக்குதான் கொடுக்கணும் அப்படின்னு அழகா வச்சிருக்காங்க. சோ ரெண்டாவது வாத மடக்கி. மூணாவது நுணாயிலை, நுணாயிலையும் தாராளமா போடலாம், அந்த பழத்தை போடாதீங்க, இலையை மட்டும் போடுங்கள். நாலாவது வெளியே கிருமி நாசினியாக இருக்கக்கூடியதுக்காக நம்ம வேப்பிலையை போடுவோம். அஞ்சு புளிய இலை போடுவோம். புளிய இலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு அட்டிச்சு போட்ட மாதிரி வலிக்குதா, உடனே புளிய இலைய நம்ம போடுவோம். அடுத்து ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா வாத நாராயணன் இலை. பாருங்க பேரு எவ்வளவு பிரம்மாதமா இருக்குன்னு, வாத நாராயணன் இலை. இந்த இலைய வந்து நம்ம உடம்புல உள்ள அந்த வலி போறதுக்காக போடுவோம். அப்புறம் ஏழாவது 1 டேபிள் ஸ்பூன் பிராலி மஞ்சளை நல்லா இடிச்சு போட்டுருவோம். இது வந்து தலைக்கு தேய்ச்சி குளி அதை ஊத்தி குளிச்சா பிடிக்கும், நீர் உள்ள கோத்திருந்துச்சு அப்படின்னா வெளியே வர்றதுக்கு உதவியா இருக்கும். இப்படி 7 விதமான இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விடணும். முத தண்ணிய வேகமா வச்சிடணும், முத சுத்தப்படுத்திடுங்க, இலையை ரொம்ப சுத்தப்படுத்தி அழகா ஆஞ்சு போடுங்க. சில என்ன பண்ணுவாங்க, அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு போய் பானையில போட்டுருவாங்க, அப்ப குடிக்க முடியாது. நம்ம வந்து குடிக்கிறதுக்கும் கொடுத்து குளிப்பதற்கும் கொடுப்போம்.
ஏன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடிய இலைகள் தான். அதனால சுத்தமா கழுவி அழகா போடுங்க, ஏன்னா அதை தான் நம்ம குடிக்க போறோம். இப்ப என்ன பண்ணணும்னு நல்லா கொதிக்க விடணும். பானையை வேகமா வச்சு மூடிய பாதி உயரா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதி வரணும். கொதி வர்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் டிபெண்ட்ஸ், உங்க தண்ணி எவ்வளவு நீங்க போட்டிருக்கீங்கன்னு பொறுத்து இருக்கு. தண்ணி நல்லா நிறைய போடுவாங்க, இலைகளை நிறைய போடுவாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதி வந்த உடனே ரொம்ப சின்னதா நெருப்பு வச்சிடணும். சின்னதா நெருப்பு வச்சு 25 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, வேகமா நெருப்பு வச்சு கொதிக்கணும். கொதிச்ச உடனே நெருப்ப சின்னதாக்கிடணும். 25 நிமிஷம் கொதிக்கணும். அப்பதான் எக்ஸ்ட்ராக்ட் மொத்தமா அது உள்ள இறங்கும். இறங்கின பிறகு முதல் பேபியை குளிப்பாட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அம்மாவை குளிப்பாட்டுவாங்க. அப்போ பேபியை குளிப்பாட்டிட்ட பிறகு அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை கிளாஸ், இப்போ இந்த கப்பு இருக்கு பாருங்க, இந்த கப்புல ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, அவ்வளவுதான், ரொம்ப இல்லை, ஒரு 1/4 கிளாஸ், 2 சிப்பு வரணும், அவ்வளவுதான், 2 முடக்கு தண்ணி உள்ள குடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வடிதட்டி அந்த பாத்ரூம்ல வச்சிருவாங்க நம்ம தலையோட குளிக்கிறதுக்கு. அப்போ மசாஜ் வந்து டெய்லி பண்ணுவாங்களால இல்லை பண்ண மாட்டாங்க. 3வது நாள் பண்ணுவாங்க, 5வது நாள் பண்ணுவாங்க, 7 அல்லது 9 பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு 4-5 வாட்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து குளிப்பாட்டுறதுக்கு கொடுப்பாங்க. தண்ணி மசாஜ் பண்ணாதான் குளிப்பாட்டலாமான இல்லை, டெய்லி இந்த தண்ணியில தான் குளிக்கணும். முக்கியமாக 16 நாட்கள் குளிக்க வேண்டும். சரி, இப்ப நாங்க எங்களை பிரசவ சைட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேக்கெட் பேக்கெட்டா கொடுத்துருவோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம குளிப்போம். அப்ப காலையில குளிக்கும் போது இதை வந்து 16 நாட்களுக்கு 16 பேக்கெட் கொடுத்துருவோம். இந்த பேக்கெட்டை போட்டு நீங்க இதே மெத்தட்ல குளிக்க கொதிக்க வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டு தென்றல் அப்படின்னு ஒரு தைலம் கொடுப்போம், அதை ஒரு 3 சொட்டு உள்ள போட்டு அதை விளாவி குளிக்க கொடுத்துருவோம். ஸோ ஏன்னா இது வந்து சிலர்கள் மூலிகை கண்டுபிடிக்க முடியாது, சிலருக்கு மூலிகை வந்து சக்களத்தி மூலிகை அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த சக்களத்தி மூலிகையில என்ன நடக்கிற பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அது ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வருது. அதனால இப்படி வாங்குறவங்களுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்துருவோம். சரி, இப்போ நம்ம குளியல் முறை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம், அந்த உணவு பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா, தாய்ப்பால் சுரப்பதற்கும் மற்ற பிரச்சனைகளுக்கும். ஓகே, இன்னொன்று இருக்கு, தாய்ப்பால் சுரப்பதற்கும் பீரியட் வலி இல்லாமல் இருப்பதற்கும். சிலருக்கு அட்டி வயிறு ரொம்ப வலிக்கும், அது அழுக்க அப்படியே வலிச்சு 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 பீரியட் போய்கிட்டு இருக்கும். நிறைய போகாது, கொஞ்சமா போகும். ஆனா ரத்த குறைவா இருந்தா முதல்ல நான் சொன்ன விஷயத்தான் நீங்க செய்யணும். ஒருவேளை அழுக்கு மாட்டிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுது, அப்படி கட்டி கட்டியா வருது அப்படின்னா, தாய்ப்பாலும் சுரக்கிற டைமு வெந்தய கீரைய பருப்பு கூட்டு வச்சு சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெந்தயத்தை நல்லா வறுத்து கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு சுடா தண்ணியில கலந்து அதை நல்லா ஆத்தி தண்ணியில குடிக்கணும். இல்ல வேக வச்சு அதை வடிதட்டி கொஞ்சம் பனங்கருப்பட்டி சேர்த்து அந்த வெந்தய டீ மாரி குடிக்கணும். கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனாலதான் நீங்க பனங்கருப்பட்டி சேர்த்துக்கிறீங்க. அடுத்து தாய்ப்பால் சுரக்குது, சளி பிடிச்சிருச்சு. இப்ப நிறைய பேர் பிரைவேட்ல பெத்து எடுக்கிறாங்க, நிறைய எக்கவுண்ட் போட்டுறாங்க, அங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வரும்போதே இந்த அம்மா சளியோட தான் வராங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் பால், 1/2 கிளாஸ் பால், 1/2 கிளாஸ் தண்ணி, அதை கலந்து அதுக்குள்ள கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கொம்பு மஞ்சள் இடிச்சு நம்ம வைக்க சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தட்ல கொம்பு மஞ்சள் போட்டு, ரெடிமேட் மஞ்சள் தயவு செய்து போடாதீங்க, அதுக்கு நீங்க நம்ம குடிக்காமலே இருக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சளை போட்டுட்டு அந்த பாலை கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு 1/4 கிளாஸ் வந்தோடனே வடிதட்டி குடிச்சிடலாம். இதுக்கு கூட ஒரு 5-6 மிளகும் போட்டு தட்டி போட்டு குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொண்டை வலி, தொண்டை காடுற மாதிரி இல்லை குத்தி குத்தி இருமல் வர்ற மாதிரி இருந்தா நம்ம மிளகு சேர்க்கலாம், இல்லைன்னா வெறும் மஞ்சள் பால் போதுமானது. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். யாராவது கேள்வி இருந்தா நீங்க கேள்வியை போஸ்ட் பண்ணலாம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதாம்மா? நான் ஓகேமா, இப்போ ஓகேமா? ஓகேமா. அது கேக்காதவங்க வந்து என்ன பண்ணா, கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணா மறுபடியும் ஓகேயா இருக்குமா? ஓகேம்மா. நம்ம ஆக்சுவலி நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, 3 to 4:30 இன்னைக்கு வந்து மதர் கே பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நான் சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம இப்போதான் 20% பார்த்துருவோம். ஆனால் நமக்கு 4 மணி ஆயிடுச்சு, 1 ஹவர் பேசியாச்சு. இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து 1/2 hour வந்து கேள்வி பதில் செக்ஷனுக்கு தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ யாராவது கேள்வி கேட்க போறீங்கன்னா கேள்வி கேளுங்க. இன்னும் நிறைய இருக்கு, நம்ம பார்க்க வேண்டியது 80% இருக்கு. நம்ம ஃபாலோவிங் வீக்ஸ்ல பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி போடலாம். ஓகே, பருப்பு போட்டா
வூண்ட்ல புண்ணு வந்துரும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து பருப்பு என்பது சாப்பிடக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், வாதம் அப்படின்னு சொன்னேன். வாதம் அப்படின்றது ஆஸ்திரேலியா பருப்பு, மைசூர் பருப்பு, மலாவி பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே வாய்வு தான். ஆனா அதுலயே வாய்வு எது அதிகம் குறைவு அப்படின்னு இருக்கு, அது வேண்டாம். பாசி பருப்பை தான் நான் இப்ப உங்களை ஆட் பண்ண சொன்னேன். ஸோ பருப்பு வேற, பாசி பருப்பு வேறம்மா. முக்கூட்டு எண்ணெய்க்கு இயற்கை எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாமா? தேவையில்லை, ஏன்னா இது வந்து பட்ஜெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐங்குட்டு எண்ணெய் வேற, முக்கூட்டு எண்ணெய் வேற. ஓகே, இந்த மசாஜ் மெத்தட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வயிறு பாகத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், சி செக்ஷனா இருந்தா. ஆனா குளியல் முறை தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைவாணி அம்மா, நான் பருப்பை பத்தி உங்களுக்கு போட்டுட்டேன், அம்மா பாத்திருப்பீங்க. அடுத்து ஓகே, why should avoid coffee? ஓகே, எதுக்கு காஃபிய எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, காஃபி கெஃபைன் தான்மா. இப்ப ஆன்மீகத்துல இருக்கிறவங்க யாருமே காஃபி குடிக்க மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளுடைய மைண்ட எது டிஸ்டர்ப் படுத்துதோ அதெல்லாம் நம்மளுக்கு நல்லது இல்லை. இப்ப எதுக்கு ட்ரக் அடிக்க கூடாது, எதுக்கு அல்கோஹால் சாப்பிடக்கூடாது, ஏன் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஏன் அடிக்ட் ஆகுறீங்க? எடிக்ட் படுத்துற எந்த விஷயமுமே தப்பான விஷயம்தான். காஃபி அடிக்ட் ஆகுறீங்களா, தப்பு தான். எந்த ஒரு ஹேபிட்டுமே அடிக்ட் பண்ணுதுன்னா அது தப்பு தான். அதனால காஃபி என்னைக்குமே கூடாது. ரெண்டாவது, அதுல உள்ள கேஃபின் போய் புள்ளைய பாதிக்கும். அதனால தாய்ப்பால் கொடுக்கறவங்க நிச்சயமா காஃபி குடிக்க கூடாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அயனை வந்து குறைச்சிரும், நம்மளோட ஹெமோக்ளோபின் லெவல குறைச்சிரும் காஃபி. அதனால காஃபி ரொம்ப கெடுதி. நான் முத சொன்ன அந்த 7 ஜாமான்ல கருணொச்சியை நான் மிஸ் பண்ணிட்டேன், தயவு செய்து எழுதிக்கோங்க. நன்றி ஜெயந்திமா. கருணொச்சியை நிச்சயமா உபயோகப்படுத்தணும். மாவுல படுத்தலாம் படுத்தாமலும் போகலாம், அது ஒன்றும் பெரிய ஒரு எஃபெக்ட் கொடுக்காது. ஆனா கருணொச்சி நிச்சயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாதம் நீக்கி அப்படின்றது கருணொச்சி. கருணொச்சி கிடைக்காத பட்சத்துல நார்மல் நொச்சி யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. முக்கியமான 3 ஜாமான் எது எது ஸ்பைசஸ் இருக்கணும்னா, ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை. பட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம், சிலோன் சின்னமன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கர்ப்பப்பையை சுருங்க வைக்கும், அழுக்குகளை வெளிப்படுத்தும், அவங்களோட பிலிப்பியன் டியூப்பை நார்மல் ஸ்ட்ரெங்தனாக வச்சுருக்கோம். அதனால பட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஹேர் வாஷ் ஹவு ஃப்ரீக்வெண்ட்னா, அது நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்துக்கிறோம்னு பொறுத்து இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமான ஒரு மூலிகை மசாலாவை செய்து இந்த மாதிரி முக்கூட்டு தைலம் ஏதாவது போட்டுட்டு ரொம்ப பெரிய சாப்பாடெல்லாம் சாப்பிடாம சாதாரணமாக வாழ்றாங்க அப்படின்னா ஹேர் வாஷ் அடிக்கடிக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உடம்போடைய தன்மையும் ரொம்ப முக்கியம். இப்போ சைனஸ் பேஷண்டாக இருக்கலாம், அஸ்மேட்டிக் பேஷண்டாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஹேர் வாஷ் எடுத்த உடனே நிச்சயமா நம்ம வந்து சாம்பிராணி போக காட்டணும், மண்டையில நீர் கோத்துக்க கூடாது. இப்போ அதை நம்ம கவனமா கவனிக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிரசவ காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம், ஜன்னி அப்படின்னு சொல்லுவோம், ஜன்னி வச்சுக்கும், அந்த மண்டைக்குள்ள அந்த நீர் கோத்துக்கும். அதனால ஹவு ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷ் அப்படின்றது அவங்க உடம்பை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம பிரசவ செட் அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு தாதுகல்ப லேகியம்னு ஒன்று கொடுப்போம், மதனா லேகியம்னு கொடுப்போம், சகல வாய்வு நிவாரணி லேகியம் அப்படின்னு கொடுப்போம், இது போக தாய்ப்பால் அறவே வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தூது சுரப்பி லேகியம் அப்படின்னு கொடுப்போம், அப்புறம் ஃபெமினைன் டானிக்னு சொல்லிட்டு அந்த ஆயுர்வேத அரிஷ்டம் கொடுப்போம், அதுக்கப்புறம் உடம்பு ஸ்லிமிங்க்கு ஒரு ட்ராப் கொடுப்போம். இப்ப இப்படியெல்லாம் கொடுக்கும் பட்சத்தில் இவ்வளவு மூலிகைகளை அவங்க சாப்பிடும் பொழுது 2 நாளைக்கு ஒருக்கா தாராளமா தலைக்கு தண்ணி ஊத்தலாம். இப்ப நான்லாம் வந்து என்னுடைய 3 நார்மல் டெலிவரியிலையும் சரி, என்னுடைய சி செக்ஷன்லயும் சரி, இந்த 4 டைம்லயுமே நான் டெய்லி 16 நாளும் தலைக்கு குளிச்சேன். எனக்கு வந்து அந்த குளிர்ச்சி தாக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய லேகியத்துல 37 விதமான மூலிகைகள் இருக்கு, மத்தியானம் சாப்பிடக்கூடிய அந்த மூலிகையில வந்து 48 விதமான மூலிகைகள் அந்த ஒரு லேகியத்துல இருக்கு, ராத்திரி சாப்பிடக்கூடியதுல வந்து 19 விதமான மூலிகைகள் இருக்கு. அப்போ இவ்வளவு 100 மூலிகைகளை நம்ம உள்ளே சாப்பிடும் பொழுது நம்ம உடல் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதனால எந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு, எந்த மாதிரி மூலிகைகளை உள்ளே சாப்பிடுகிறோம், இதை பொறுத்துதான் நம்ம ஹேர் வாஷ வந்து முடிவு பண்ணணுமா. பார்வதி பொன்னையா, அம்மா தப்பான ஒரு விஷயமா, சி செக்ஷனுக்கு அப்புறம் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா ஐயோ இது பெரிய தப்புமா. 1, நம்மளோட அழகு தொப்ப போயிரும்,
தப்ப போட்டுரும், அந்த தொப்பையை அவங்களால குறைக்கவே முடியாது. ரெண்டு, கர்ப்பப்பை பாதிச்சிடும். அந்த மாதிரி 3 லிட்டர் எல்லாம் குடிக்கவே கூடாதுமா, தப்புமா? ஓகே, பாத்தி இக்கான் ஹருவான் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டயுமே எந்த ஒரு செக்ஷன் நான் பேசினாலும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், கோ ஃபார் நேச்சுரல் திங்ஸ். உங்களுக்கு ஹருவான் மீன் கிடைக்குமா, ஹருவான் மீன்ல சூப்பு போட்டு குடிக்க முடியுமா, குடிங்க, தப்பு இல்ல. உங்களுக்கு சிக்கன் கிடைக்குமா, சிக்கன்ல சூப்பு போட்டு குடிக்க முடியுமா, குடிங்க, தப்பு இல்ல. இந்த பத்தி அயாம் குடிக்க போறேன், பத்தி இக்கான் குடிக்க போறேன், அந்த பேர்ட் நெஸ்ட் குடிக்க போறேன், இந்த மாதிரி டின்னில் அடைச்சது, உள்ள ப்ரிசர்வேஷன் போட்டது, அழகான பேக்கிங்ல செஞ்சது, பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது, இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. கோ ஃபார் நேச்சுரல் திங்ஸ். இந்த நேச்சுரல் இல்லாத பட்சத்துல தான் நமக்கு நோய் என்பது நிறைய வருது. அதனால நேச்சுரலா செய்யுங்க, பத்தி பத்தி எல்லாம் குடிக்காதீங்க. ஓகேம்மா, எல்லா பதிலும் நான் கொடுத்தாச்சு. வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேட்கலாம். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது நம்ம வந்து குளிக்கும் போது சி செக்ஷனா இருந்தா புண்ணு அடியில அந்த வெட்டு இருக்கும்லே, அந்த வெட்டை வந்து நம்ம மூடிட்டு தான் குளிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நம்ம குளிக்கக்கூடிய அந்த மூலிகைகள் அவ்வளவு அருமையான மூலிகைகள், வாத நாராயணன், வாத மடக்கி, முடக்கறத்தான், கருணூச்சி, அவ்வளவு முக்கியமான மூலிகைகள். அதுல பட்டா தப்பு இல்லை, ஆனா அது பட்ட பிறகு நல்ல சுத்தமா தொடச்சி எடுத்துடணும். அந்த அந்த தொடச்சிட்டு அந்த இடத்துல புகை போடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா புகை போட்டு கிளீனா வச்சிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அது மூடிட்டு குளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்மளுக்கு 1 ஹவர் முடிஞ்சனால நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நம்ம என்னென்ன இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தாய்ப்பால் சுரக்க எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் மசாஜ் செய்யற மெத்தட் என்ன, அதுக்கப்புறம் யோகாசனங்கள் என்னென்ன யோகாசனங்கள் நம்ம வந்து அந்த கடைசி டெலிவரி நெருங்கும் போது என்னென்ன யோகாசனம் செய்யணும், அதுக்கப்புறம் பேபி பிறந்த பிறகு என்னென்ன யோகாசனம் செய்யணும், அப்புறம் தாய்ப்பால் எவ்வளவு நாள் குழந்தைக்கு கொடுக்கணும், தாய்ப்பாலை எப்படி நிறுத்தணும் நேச்சுரலான மெத்தட்ல, அப்புறம் குழந்தைக்கு நம்மளுக்கு சளி பிடிச்சிட்டா தாய்ப்பால் கொடுக்குற பட்சத்துல நம்ம சளிக்கு என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிடணும், என்னென்ன மூலிகை வகைகளை நம்ம சாப்பிட முடியும், அப்புறம் சரியான உணவு தேர்வு என்பது என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அம்மா கேட்டிருக்கீங்க, எக்ஸசைஸ் ஃபுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க, நிறைய இருக்கு. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20% தான் பார்த்துருக்கோம், இன்னும் 80% இருக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு. அப்ப இன்னைக்குள்ள கேள்விகளை இன்னைக்கு கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம திருப்பி இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அவரைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமா. இப்போ கேள்வி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், உணவுகளை பத்தி பார்ப்போம். முதல்ல குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முட்டை ரொட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டியை வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கோபி ஓ கலக்கி கொடுப்பாங்க, அந்த கோபியை குடிங்கன்னு. ஆக்சுவலி அதோட மெத்தட் என்ன அப்படின்னா, பால் கொடுக்க கூடாது, அதனாலதான் அப்படி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, நீங்க அந்த பவுடர் பால் வாங்குறீங்க இல்லையா, அந்த பவுடர் பால் வந்து உள்ள என்னமோ போடுறாங்க, உப்பக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன்னு, அந்த பிராண்ட் பேர் சொல்ல வேண்டாம், அவங்களோட பால்ல வந்து நம்ம ஒரு பெரிய அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து டொனேட் பண்ணாங்க அந்த பாலை. அப்போ நான் வேற பால் கேட்டேன், அவங்க வேற பால் டொனேட் பண்ணிட்டு, இது ரொம்ப நல்லது தமிழவங்களோட பால் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ இது வந்து ஹரே நம்ம ஹரே கிருஷ்ணா அவங்களோட ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் சொன்னாங்க, பால் உருண்டை அதோட பேரு. பால் எடுத்து போட்டுட்டு, அந்த பவுடர் பால் எடுத்து போட்டுட்டு, நம்ம ஆரஞ்சு பழத்தோட மேல் தோல் மட்டும், அந்த வெள்ளை கலர் படாம மேல் தோல் மட்டும் அதுல போட்டுட்டு கொஞ்சம் சீனி போட்டு அதை வந்து அப்படியே பட்டர் விட்டு ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், உடனே செஞ்சிடலாம். இதை நம்ம அப்புறம் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இந்த மெத்தடுக்கு அவங்க வந்து நான் சொன்ன பால் கொடுக்காம ஒரு தமிழவங்க கம்பெனி பால் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பால் எடுத்து நாங்க சின்ன சின்ன உருண்டையா போடுறதுக்கு ஒருத்தட்ட கொடுத்தோம். 300 பேருக்கு அன்னதானம் ஓடுது. அப்போ ஒருத்தவங்க வந்து அந்த உருண்டை பிடிக்கிறாங்க. அப்ப நான் ஒரு ரவுண்ட் அப்படி வந்துட்டு நான் பார்த்துட்டு சொன்னேன், உருண்டை ரொம்ப பெருசா இருக்குக்கா, சின்னதா பிடிங்க பாருங்க, ஒரு உருண்டை எப்படி பிரிச்சு சின்னதா பிடிங்க அப்படின்னு. இது நான் போடல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க உருண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நான் உண்டியே செய்யறேன் அப்படின்னாங்க. வேலை முடிஞ்சோடனே அந்த அந்த தட்டை அப்படியே தூக்கி நான் கார்ல வச்சுட்டேன். கார்ல வச்சுட்டு இறங்கும் போது நான் பாக்குறேன், ஒரு உருண்டை 3 உருண்டை சைஸ்க்கு பெருசாச்சு.
அப்படின்னா அந்த உருண்டை பெருகுகிறது. அப்போ அந்த பாலில் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு அதை பெருக்கிறதுக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பால் குடிக்கிறேன், ரொம்ப பால் குடிக்கிறவங்க இந்த காற்று பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்புன்னு ஏப்பம் விட்டுகிட்டே இருப்பாங்க. அதனாலதான் தாய் குழந்தை பெற்ற பிறகு பால் இல்லாமல் காப்பி கொடுக்குறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சுக்கு காப்பி கொடுக்கலாம், அப்படி உங்களுக்கு பால் வேணாம் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னா சுக்கு காப்பி கொடுக்கலாம், வெந்தய காப்பி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஜா பூவை வறுத்து போட்டு ரோஜா பூ காப்பி கொடுக்கலாம், ஆவரம் பூவை போட்டு வாவரம் பூ காப்பி கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு கொடுக்கறதுக்கு, அந்த காப்பி வேண்டாம் சரிங்களா. அடுத்து முருங்கைக்காய் கூட்டு கொடுக்கலாம், பிஞ்சு முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து நம்ம கடையில வாங்கவே கூடாது, பிரசவிச்சவங்களுக்கு உங்க வீட்டுல இருந்தா நீங்க கொடுக்கலாம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காய் அப்படியே கோணை அப்படி இருக்கும், அது பதம் இல்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வெட்டி சமைச்சிங்கன்னா அந்த நார் இழுக்கிறதுக்கு நாரே இருக்காது, கடிச்சிங்கன்னா முழுங்கிருவீங்க. அந்த அளவுக்கு பிஞ்சு, அந்த பிஞ்சு பதத்தில் எடுத்து விட வேண்டும். அந்த பிஞ்சு பதத்தை பிரசவித்த தாய்க்கு கூட்டு பண்ணி கொடுக்கலாம். பப்பாளிக்காய் பிரட்டல் பண்ணி கொடுக்கலாம், கருப்பல்லு உருண்டை பண்ணி கொடுக்கலாம், வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு. திருப்பி திருப்பி சொல்றேன், பருப்பு கூட்டு என்பது பச்சை பயிறு, உடைத்த பச்சை பயிறு கூட்டு தான், வேற எந்த பருப்பும் இல்ல, பருப்பு சாப்பிடக்கூடாது. அடுத்து இஞ்சி புளி செஞ்சு கொடுக்கலாம், இஞ்சி முறப்பா கொடுக்கலாம், சுக்குமல்லி காப்பி கொடுக்கலாம். தாண்டிரிக்காய் தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு கொட்டையை எடுத்து வீசிட்டு லைட்டா வறுத்து அதை அரைச்சிங்கன்னா அப்படித்தான் இருக்கும் வாசம், அப்படியே காப்பி டேஸ்ட் வரும். அதை நல்லா ஆத்தி காப்பி மாதிரி போட்டு கொடுக்கலாம். இட்லி கொடுக்கலாம், இட்லி வந்து புளிச்சு போகவே கூடாது, கடையில வாங்கியே கொடுக்க கூடாது. இட்லி செய்யற மெத்தட் சொல்றேன், இட்லி அரிசி வாங்கிக்கோங்க, உளுந்து வாங்கிக்கோங்க, நல்ல உளுந்தா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இட்லி வந்து ஒரு இட்லி அரிசி 4 கப் எடுக்கிறீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இதுல 4 கப் இட்லி அரிசி எடுக்கிறீங்கன்னா இதுல 1 கப்புக்கு வந்து உளுந்து எடுத்துக்கணும். தனித்தனியா ஊற வைக்கணும். நிறைய பேர் இது தனித்தனியா ஊற வைக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்னா போட்டு ஊற வைக்கிறாங்க. தனித்தனியா ஊற வைங்க. ஊற வைக்கும் போது அந்த அரிசிக்கு மேல 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க சரிங்களா. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அவல் போட்டுருங்க. ரெட் அவல் கிடைச்சா நல்லது, கிடைக்காத பட்சத்துல வெள்ளை அவல் கொடுக்கலாம். அப்புறம் இதை ஊற வச்சுட்டு மொதல் வந்து உளுந்த போட்டு வச்சுட்டீங்கல்ல, ஊற வைக்காதீங்க, அரிசியை ஊற வைங்க. 2 மணி நேரம் கழிச்சு உளுந்த ஊற போடுங்க. உளுந்து ஊற போட்டுட்டீங்களா, இப்போ இந்த உளுந்து ஊறதுக்கு 4 மணி நேரம், அப்ப அரிசி ஊறதுக்கு 6 மணி நேரம், ரெண்டையும் தனித்தனியா அரைச்சி ஒன்னா போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிருங்க. டக்குன்னு அதை நல்லா அழகா உப்பி வந்துடும், 3 மணி நேரத்துல உப்பிடும். ஆக்சுவலி அதை கரெக்டா நம்ம கலந்தோம் அப்படின்னா அதை நீங்க கலந்த உடனே ரெடி இட்லி சுடலாம். அது புளிக்கிறதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை. ஆனா உங்களோட பானை அலுமினியம் பானையா இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக் பானையா இருக்கக்கூடாது. அரைக்கும் போது நல்ல அந்த உளுந்து வந்து அரைஞ்சி வர்றதே பதம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு இந்த உளுந்த கொஞ்சோண்டு எடுத்து அப்படி மேல போட்டா மிதந்து நிக்கணும், அதாவது காற்று உள்ள சேர்ந்துருச்சின்னு அர்த்தம். அப்ப அது மிதந்து நிக்கும். அதை இட்லி போட்டு நீங்க கொடுக்கலாம், தாய்க்கு கொடுக்கலாம். இதே சாப்பாடை 8 மாத குழந்தை முதல் குழந்தைங்களுக்கு காய் இட்லி, அரை இட்லி, 1 இட்லி வரைக்கும் அப்படி மெது மெது மெதுவா கொடுக்கலாம். கடையில உள்ள எந்த இட்லியும் கொடுத்துடாதீங்க. யாரு வந்து நான் இட்லி செஞ்சு கொடுக்குறேன் ஒரிஜினலா செஞ்சு கொடுக்குறேன்னாலும் நம்பாதீங்க, நீங்க கரெக்டா செஞ்சு தாய்க்கு கொடுக்கலாம். புளித்த உணவுகளை தாய்க்கு கொடுக்கவே கூடாது, புளிச்சு போனதை கொடுக்க கூடாது. அப்ப புளிச்ச இட்லியா இருக்கட்டும், புளிச்ச தோசையா இருக்கட்டும், தேங்காய் பால் அப்பமா இருக்கட்டும், புளிச்சு போனதா இருந்தா கொடுக்க கூடாது. தோசை நிச்சயமா கொடுக்க கூடாது, இட்லி மட்டும் தான் கொடுக்கலாம். வெஜி சூப் கொடுக்கலாம். அப்புறம் சாலட் கீரைகளை சூப்புக்குள்ள போட்டு கொடுக்கலாம், சாலட் மாதிரி பச்சையா கொடுக்க கூடாது. மஞ்சள் பால் கொடுக்கலாம், வடிச்ச சோறு கொடுக்கணும். அசைவ உணவுகள் கொடுக்கணும் அப்படின்றவங்க திருக்கு மீன் கொடுக்கலாம், பால் சுறா கொடுக்கலாம், அதே மாதிரி நாட்டுக்கோழி வெடக்கோழியா சூப் வச்சு கொடுக்கலாம். ஆடெல்லாம் கொடுக்க கூடாது, வேற எந்த அந்த அருவானதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சொந்தமா நீங்க சமைச்சு கொடுக்கலாம், வேற எதுவும் கொடுக்காது, கொடுக்க கூடாது. இது வந்து முதல் மாத கவனிப்பு. இப்ப நம்மளுக்கு அடுத்தடுத்த கவனிப்பு இருக்கு, அதாவது 2வது மாதம் எப்படி கவனிக்க வேண்டும், 3, 4, 5 எப்படி கவனிக்க வேண்டும், 6, 7, 8 எப்படி கவனிக்க வேண்டும். கரெக்டா ஒரு 8 மாதம் அந்த தாயை கவனிக்க வேண்டும். 8 மாதம் நிச்சயமா அந்த தாய் பால் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க வேணா ஸ்கிப் பண்ணலாம். அந்த 8 மாசம் பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது மாதத்திலிருந்து நடைப்பயிற்சி ஆரம்பிக்கலாம். யாருன்னா சி செக்ஷன், அதாவது ஆப்ரேட் பண்றவங்க 3வது மாசத்திலிருந்து நடைப்பயிற்சி ஆரம்பிக்கலாம். குழந்தை பெற்று நார்மல் டெலிவரியா இருக்கிறவங்க 2வது மாசத்திலிருந்தே நம்ம வாக்கிங் ஆரம்பிக்கலாம். வாக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அடி பிரதட்சணம். அடி பிரதட்சணம்னா என்னன்னா இந்த கோவில்ல சாமிக்கு இணைந்துகிட்டாங்க அப்படின்னா அப்படி ஸ்டெப் வச்சு அப்படி கரெக்ட் அப்படி ஸ்டெப் வச்சு இப்படி ஸ்டெப் வச்சு நடப்பாங்க.
இந்த வந்து நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க, அதாவது குழந்தை தங்கணும் அப்படின்றதுக்கு வேண்டிக்குவாங்க, நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டிக்குவாங்க, அதுக்கெல்லாம் அடிப்பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. அந்த அடிப்பிரதர்ஷனம் மெத்தட்ல நீங்க தாராளமா செகண்ட் மந்த்ல இருந்து நம்மளுடைய பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணணும் உடம்பு எழுக்கிறதுக்கு. அப்புறம் பிராணாயாமம் மிக மிக முக்கியம். பிராணாயாமம் செய்யும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள ஹெமோக்ளோபின் வந்து ரொம்ப சக்தியான ஹெமோக்ளோபினா வரும். அப்படி இருக்கும்போது அது உருவாக்கமே அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய செல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவான செல்ஸா இருக்கும். அப்போ நம்மளுடைய ரத்தம் நல்லா இருக்கும் போது குழந்தைக்கு அது பாலா கொடுக்கும்போது அந்த குழந்தை மிக மிக ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியாகம், காஃபி குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, சாக்லேட் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் தியாகம். இதை எனக்கு பிடிச்சாலும் என் குழந்தைக்காக நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குடிக்காம இருக்கணும். சரி, என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்திப்பழம் சாப்பிடக்கூடாது, வாழைப்பூ சாப்பிடக்கூடாது, வாழைத்தண்டு சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, காற்று கொடுக்கக்கூடிய கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாது, சம்பால் சாப்பிடக்கூடாது. யூ, நாக்கு செத்து போச்சு, நான் சம்பால் சாப்பிட போறேன்னு சம்பால் சாப்பிடக்கூடாது. ஒரு பெரிய தப்பு எல்லாரும் பண்றது, நான் சம்பால் சாப்பிட்டேங்க, ஐயோ சம்பால் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா உரப்பு இல்லைன்னு என்னங்க பேசுறீங்க. உரப்பு இல்லாத மிளகா, உரப்பு இல்லாத சம்பால், இதெல்லாம் தப்பான விஷயம். சம்பால் சாப்பிடக்கூடாதுன்னா மிளகாய் சாப்பிடக்கூடாது, அதான் முக்கியம். அதுல உரப்பு இல்லாத மிளகாயில போட்டு சம்பால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அடுத்து மிளகாயை உணவில் சேர்க்கவே கூடாது, முக்கியமா அந்த 42 நாட்கள் சேர்க்கவே கூடாது. மிளகாயே இருக்கக்கூடாது, நம்மளுடைய பாரம்பரியமான மிளகு மட்டுமே இருக்க வேண்டும். புளி சாப்பிடக்கூடாது, பாக்கா சாப்பிடக்கூடாது, அவுத்திகீரை சாப்பிடக்கூடாது. இது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நம்ம இந்த மருந்து செலவு ஜாமான் எல்லாம் போட்டு சாப்பிடறோம் இல்லையா, மருந்துகள் எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா, கரிஞ்சீரகம் எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா, இதை போய் வெட்டி விட்டுரும். புளி, பாக்கா, அவுத்திகீரை, சிறுகீரை, இந்த நாளுமே இந்த முக்கியமான மருந்து வகைகளை போய் வெட்டிவிடும். அதனால இதை நாளுமே சாப்பிடக்கூடாது. அல்கோஹால் குடிக்க கூடாது, பெரிய தப்பு. தயவு செய்து இந்த பிராண்டி குடிக்கிறத நிறுத்திடுங்க. அப்புறம் கார்பனேட் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது. தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பென்தா, கிரேப்பு, அது இதுன்னு போய் குடிப்பாங்க, இதெல்லாம் குடிக்க கூடாது. நிலக்கடலை, பித்தத்தை அதிகமாக்கக்கூடிய நிலக்கடலை, நிலக்கடலை நல்லது ஆனா பித்தத்தை அதிகமாக்கக்கூடியது, பிபி அதிகமாக்கக்கூடியது, அதை சாப்பிடக்கூடாது. ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது. டீ, காஃபி, சாக்லேட், ரொட்டி, பிஸ்கட்ஸ், எதெல்லாம் சோடியம் பைகார்பனேட் போட்டு உப்பு வைக்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உடம்பை எப்படி குறைக்கிறது அப்படின்றது, இந்த வழியில நீங்க வந்தீங்கனாலே தாராளமா உடம்பு தானா குறைஞ்சு போயிடும். அதுதான் அதோட அழகு. முகம் பார்க்க அழகா இருக்கும், அடுத்த குழந்தைக்கு நம்ம ரெடி ஆயிருமோ, வெயிட் நல்லா இருக்கும், நம்மளுடைய தாமத்திய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேர் நான் பேஷண்ட்ஸ் பாக்குறேன், குழந்தை பிறந்த பிறகு தாமத்திய வாழ்க்கையில ஈடுபடுவதே கிடையாது. காரணம் கேட்டீங்கன்னா அந்த டிப்ரெஷன், அதுதான் உண்மை. அதை அவங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனா அந்த டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாய் கவனிப்பு மிக மிக முக்கியம். அடுத்து, தாய்ப்பால் கொடுத்தால் அழகு போகுமா? இது ஒரு பெரிய கேள்வி. தாய்ப்பால் கொடுத்தால் அழகு போகவே போகாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடியது. மார்பு தொய்ந்து விடுமா? தொய்யவே தொய்யாது. கொஞ்சம் பெருசாகும், ஏன்னா பால் சுரக்குது இல்லையா, அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஒன்னாவது பெனிஃபிட் நீங்க முதல் தெரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால நீங்க தாயாகிறீர்கள். தாய்ப்பால் கொடுக்காத தாயை நான் தாயாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், மிக மிக முக்கியம். இப்ப தாய்ப்பால் கொடுக்கற தாய் அந்த குழந்தைக்கு இப்பதான் நீங்க தாய் ஆகுறீங்க அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது, தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? கேன்சர் வராதுங்க, பிரஸ்ட் கேன்சர் வராது, அதனால நீங்கள் பயனடைகிறீர்கள். மூணாவது, தாய்ப்பால் கொடுப்பதால் உங்களுடைய அந்த கர்ப்பப்பையில் ஏற்பட்ட அந்த விரிவு தன்மை சுருங்குது இல்லையா, அது சீக்கிரமாக நடக்கும். அடுத்து, சி செக்ஷனா இருந்தா ஒரு வலி கொடுக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது, ஆனா அந்த வலி என்ன காட்டுது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா அது ஹீல் பண்ணுது அப்படின்னு காட்டுது. ஐந்தாவது, தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அது நடக்கும் பொழுது பால் நிறைய சுரக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 3 மாசம் நிறைய இருந்துச்சு பால், ஆனா நான் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் என்னோட பால் குறைந்து போய்விட்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பால் குறைஞ்சிரும். அப்ப நான் ஸ்டோர் பண்ணாம என்ன பண்றது, நான் வேலைக்கு போகணும், என்னுடைய ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டோர் பண்ணுங்க. நைட்டு ஒரு வேளை ரெண்டு வேளை நிச்சயமா குழந்தைய மார்போடு அணைத்து பால் கொடுங்க. அப்படி மார்போடு அணைத்து பால் கொடுக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமா அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம கூட அந்த ஒரு ஒரு
என்ன சொல்லுவாங்க தொப்புள் கொடி பந்தம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரிதான். நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்துல ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை நான் செய்து பார்த்தேன், நீங்க கூட தாராளமா செய்யலாம். அதாவது இந்த இல்லத்துல போய் குழந்தைய தாயை விட்டுடுறாங்க, பெரிய படிப்பு எல்லாம் படிச்சுட்டு என்னால லண்டனுக்கு எங்க அம்மாவை கூட்டு போக முடியாது, வெளிநாட்டுக்கு கூட்டு போக முடியாது, எங்க அம்மாவை எங்கேயே நான் பாக்குறது கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உடம்பு முடியாத அம்மாவை ஸ்ட்ரோக்கு அப்படின்னா அடிச்சு அம்மா அப்பாவை வந்து விட்டுட்டு போறாங்க, முக்கியமா அம்மா. இந்த தாய் கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க, ஒரு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதாவது 80% இதை நம்ம கவனிக்கும் போது அந்த தாய்க்கு அந்த ஒரு துப்புள் கொடி உறவு இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைக்கும் இல்லாமல் போகிறது. அதனால தாய்ப்பால மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க, அது கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 minutes இருக்கு, கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயமா, அதாவது ஒரு தாய் குழந்தை பெத்த பிறகு கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கால்சியம் பத்தல. ஏன்னா அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கு, அப்போ அந்த குழந்தை அந்த எலும்பு இதெல்லாம் உருவாகி வந்திருக்கு, அப்ப அந்த தாய்க்கு கால்சியம் பத்தல, அந்த டெஃபிஷியன்சியை காட்டுறதுதான் அந்த தாய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கால்சியம் சத்து உள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய், நெல்லிக்காய் கால்சியம் சத்து உள்ளது. வேற எதெல்லாம் கால்சியம் அதிகமா இருக்கோ ராகி பால் கொடுக்கலாம், ஏன்னா உஷ்ணத்தன்மையுடையது ராகி, அதனாலதான் நம்ம வந்து மோர்ல போட்டு கலந்து கூழ் கொடுக்குறோம், அதனால ராகி பால் கொடுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து உஷ்ணத்தன்மையுடையது பிளஸ் அந்த கால்சியம் சத்து உள்ளது. அடுத்து பல்லுல வந்து ரத்தம் வருது, எகிர்லாம் வீங்கி இருக்கு, முகம் எல்லாம் வீங்கி இருக்கு, பல்லுல ரத்தம் வருது அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் சி பத்தல. நிச்சயமாக நெல்லிக்காய் வைட்டமின் சி உதவி செய்யும், அதே மாதிரி வைட்டமின் சி உள்ள பழங்கள் நம்மளால கொடுக்க முடியாது, அப்போ உணவுகள்ல வைட்டமின் சி தேடி கொடுக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மயக்கம், சோர்வு, அசதி இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஹெமோகுளோபின் குறைவா இருக்கு. அப்போ நம்ம முத பார்த்த மாதிரி ஹெமோகுளோபின் அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை கொடுக்க வேண்டும். அடுத்தது நோ அப்படைட், வயிறு உப்பிக்குது அப்படின்னா அப்படைட் இல்ல, பசி இல்ல அப்படின்னா புதினா மல்லி துவையல் கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நம்ம செய்யணும், கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு பாக்கணும், மலச்சிக்கல் இருக்கான்னு பாக்கணும். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா ரோஜா பூவை வேக வச்சு கொடுக்கணும், ரோஜா பூ மலச்சிக்கலை நீக்கும். கருப்பு கிஸ்மிஸை வேக வச்சு கொடுக்கலாம், இல்ல கருப்பு கிஸ்மிஸ் சுடுதண்ணியில போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி அதை வந்து சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இது வந்து நல்ல அவங்களுக்கு மோஷனை வெளியாக்கும். சோ உடம்பு பாத்துக்கோங்க, ஏற்கனவே மூலம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கிஸ்மிஸ் கொடுக்க கூடாது, ஏற்கனவே நரங்கி போய் எலும்பா இருக்காங்க, உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கு, அவங்க பக்கத்துல உட்காந்தாலே ஒரு சூடு காத்து வீசும் அப்படின்னா கிஸ்மிஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க, ரத்தம் போக ஆரம்பிச்சிடும். முக்கியமான விஷயம், உஷ்ணமான காய்கறிகள் உணவுகள் கொடுக்கும் பொழுது யோசிச்சு அந்த உடம்பை எப்படின்னு பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க உஷ்ணமானவங்களா இருந்தாங்கன்னா நார்மல் டெலிவரியா இருந்துச்சுன்னா முக்கிய 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 அந்த உள்ள குடல்கள் எல்லாம் ரொம்ப அசதியா இருக்கும். அப்ப நம்ம உஷ்ணமான உணவுகள் கொடுத்தனா மூலம் வெளியே வந்துடும், அதனால ரொம்ப பத்திரமா இருக்கணும் மூலம் வராம இருக்கிறதுக்கு. எத்தனையோ பேருக்கு பிரெக்னன்சி டைம்ல மூலம் வருது, அதுக்கு காரணம் அவங்க கன்சீவ் பண்ணிருக்கும் போதே கரெக்டான அந்த உணவுகளை எடுக்காததுதான் முதல் காரணம். இப்ப நம்ம ஆஃப்டர் பிரெக்னன்சி பார்த்து இந்த மதரோட முடிச்சோடனே குழந்தையோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி பிரெக்னன்ட் குள்ள போகலாம், ஏன்னா அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கணும், நம்ம முன்னாடி இப்படி வந்துட்டோம். பிரண்ட துவையல் தாராளமா சாப்பிடலாமா, கால்சியம்க்கு பெரிய சத்து, குழந்தை பெத்தவங்க சாப்பிடலாம், எலும்புக்கு நல்லது, சளி பிடிக்காம இருக்கும், தாய்ப்பால் கொடுக்குற தாய்க்கும் ரொம்ப சேஃபான ஒரு விஷயம், தாராளமா சாப்பிடலாம், மூலத்துக்கும் பிரண்ட ரொம்ப நல்லது. ஓகே, ஃப்ளூ இல்லாத பட்சத்துல மஞ்சள் பால் தேவைப்படாதுமா, ஆனா குடிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஏன்னா பால் வந்து நம்மளுக்கு அது பால் தண்ணியா இருக்கணுமா, அது ரொம்ப முக்கியம், அரை கிளாஸ் பால் அரை கிளாஸ் தண்ணி. மஞ்சள் வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது, உள்ள கர்ப்பப்பை புண்ணை ஆற்றக்கூடியது, அதனால சளி இல்லைனாலும் கொடுக்கலாம். ஆனா ரொம்ப அதிகமான சளி இருக்கிறவங்க அந்த கருப்பு மிளகு சேர்த்து குடிக்கணும்னு சொன்ன இல்லையா, அந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். எனி ரெமெடி ஃபார் பிரஸ் என்லார்ஜ்மெண்ட்மா, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, பாருங்கம்மா என்ன கேட்டிருக்கீங்க.
ஓகே, சி செக்ஷன் தாராளமா புகை போடலாம். நம்ம இன்னும் புகை போடுறத பத்தி பேசல. புகை போடுறதுக்கு எப்படி புகை போடணும், அதுக்குள்ள என்ன போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு அங்க டைம் பத்தல, அப்புறம் பாதியில பிரேக் ஆக கூடாது. ஸோ சி செக்ஷன் தாராளமா புகை போடலாம். புகை வந்து அந்த நாலு காலில் அப்படி நின்றுக்கிட்டு, நம்ம கை முன்னாடி காலு பின்னாடி, அந்த பிராணிகள் மாதிரி நாலு காலில் அப்படி நின்றுட்டு நம்ம வயிறு படுற மாதிரி அந்த இடத்துல புகை போடணும். அதுவும் முக்கியம். ஏன்னா இப்ப நார்மல் டெலிவரினா நம்ம நம்மளோட ஜனேந்திரிய உறுப்புல போடுவோம். நம்மளுக்கு சி செக்ஷன்ற போது நம்ம இப்படி படுத்துட்டு போட்டோம்னா அந்த புண்ணு சீக்கிரமா ஆறும். வேப்பெண்ண போடலாம், தாராளமா போடலாம், நல்லது. கார்லிக் ஸ்கின் போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது, பிரச்சனையே இல்லை. சுண்டக்காய் போட்டு நான் பார்த்தது இல்லம்மா, ஆனா சுண்டக்காய் வந்து புழுக்கொல்லி, அதுவும் போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா சுண்டக்காயை போட்டோம்னா புழுக்கள் எல்லாம் வெளிப்படும். இப்ப மூக்குல பிரச்சனை இருக்கு, சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மூக்குல உள்ள அந்த புழுக்களை வெளியாக்குறதுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. அதனால தாராளமா சுண்டக்காயை போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அதுதான் நான் சொன்னேன்லம்மா, மார்பு வந்து பால் கட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த மெத்தட் உங்களுக்கு இருக்கு. அது ஒரு மூணு நாலு மெத்தட் இருக்கு, அதெல்லாம் நான் எனக்கு டைம் பத்தாததுனால நான் அடுத்த டாபிக்ல தான் நான் பேசணும். பாலை எப்படி எடுக்கிறது, பாலை கட்டாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது, பாலை கட்டிக்கிறதுக்கு ரீசன் என்ன, இது எல்லாமே நம்ம அடுத்த செக்ஷன்ல தான் பார்க்க போறோம். தாராளமா சுண்டக்காய் சாப்பிடலாம். நீங்க வந்து அந்த வத்தல் சாப்பிடாதீங்க, ஏன்னா அதுல உப்பு அதிகமா இருக்கும். சுண்டக்காயை ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுங்க. மலைக்காரர்கள்லாம் அந்த தட்டுல வச்சு மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. தாராளமா சுண்டக்காய் சாப்பிடலாம், சளிக்கு அது பெரிய நிவாரணி, உடலுக்கும் அது ரொம்ப சக்தி. அதனால சுண்டக்காய் தாராளமா சாப்பிடலாம். கருவாடு உப்பு அதிகமா உள்ளதுமா, அது அது எந்த செக்ஷன்ல எதுனால அப்படி வந்து முத நாளைக்கே கருவாடு ரசமோ குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கூலிமுக்கு வந்துதான் அதை பார்த்தேன். பட் நிறைய பரவாயில்ல, எல்லாருமே சொல்றாங்க கருவாடு ரசமும் வச்சு நாங்க கொடுப்போம் அப்படின்னு. எங்க வீட்டுல நாங்க 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்கள ஏறக்குறைய ஒரு 8 பேருக்கு குழந்தைக்கு பிரசவம் பார்த்ததுல யாருமே அந்த முத நாள்ல கருவாடும் ரசமும் கொடுத்தது இல்லை, நாங்க சாப்பிட்டதும் இல்லை. அதனால அது தெரியல, மேபி நான் வெஜிடேரியனால இல்லைன்னா கூடியும். எங்க வீட்டுல மத்தவங்களுக்கும் யாருக்குமே கருவாடு கொடுக்கல. 16 நாட்களுக்கு 16 வடகோழி பிடிச்சிட்டு வருவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குட்டி குட்டி குட்டியா குஞ்சு கோழியா பிடிச்சிட்டு வருவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா அதை ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு ரஃபே கயிறு வச்சு அது காலில் விட்டு கட்டி அதுல போட்டிருப்பாங்க. அந்த 16 கோழியும் கீ கீ கீன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அப்ப தெரியும் போது வீட்டுல அன்னைக்கு பிள்ளை பிறக்க போகுது, அக்காக்கு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த ஈவன் அந்த கோழிகளை நான் பார்ப்பேன். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டம் இருக்கு இல்லையா, அதை வாயில போட்டு நல்லா சவச்சு எடுத்துருவாங்க. நல்லா சாஃப்டா அது ஆக்கிட்டு அந்த கோழி குஞ்சோட அழகை எடுத்து இவங்க வாய்க்குள்ள வச்சு அதுக்கு ஊட்டுவாங்க. அதால கொத்தி கூடயும் சாப்பிட முடியாத ஒரு பருவத்துலதான் அதை தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா இவங்க போடுற சாப்பாட்டுலதான் அந்த கோழி வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணாக்குன்னு ஒண்ணு இருக்கும், அதை இப்பெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அந்த புண்ணாக்கு எடுத்து சோத்துல, பழைய சோத்துல பெனஞ்சி வைப்பாங்க கோழிக்கு சாப்பாடு. கண்டோம முத வந்து நல்லா சவச்சு அந்த குழந்தைக்கு அந்த கோழிக்கு கொடுப்பாங்க. அப்புறம் கோழி வந்து கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிடும், அப்புறம் கண்டமும் கொடுப்பாங்க, அப்புறம் அரிசி போடுவாங்க, அப்புறம் புண்ணாக்கும் சோறும் போடுவாங்க. இப்படிலாம் போட்டுதான் அந்த கோழியை வளர்ப்பாங்க. அப்புறம் சில புழுக்கள், அந்த நாக்காம்பூச்சி, அந்த என்ன மண்புழுன்னு சொல்லுவோம் இல்லையா, மண்புழுவெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும். அதுக்கப்புறம் தான் அந்த கோழி வடகோழி பருவத்துக்கு வரும். அப்படி பருவத்துல வரும்போது 1, 2, 3 போனா அந்த 16 கோழியும் 16 நாளுக்கு கரெக்டா வெட்டி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மெத்தடா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நம்ம அசைவம் அப்படின்னு போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல போக முடியாத பட்சத்துல நம்ம கொண்டமினியம்ல இருக்கோம், பிளாட்ல இருக்கோம், நிறைய பிரச்சனைகள்ல இருக்கோம். ஸோ ஆனா அந்த ஒரு வடகோழி பருவத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குமா, தாராளமா கேள்விகள் கேட்கலாம். புண்ணாக்கு வந்துமா கடலைய எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா, எடுத்த பிறகு அந்த பேலன்ஸே கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவோம். இழுப்பு எண்ணெய் எடுத்த பிறகு அந்த பேலன்ஸ் வந்து இழுப்ப புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இழுப்ப கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் முன்ன ரொம்ப கடைச்சிச்சு. தேங்காய் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காவை எண்ணெய் எடுத்த பிறகு அந்த பேலன்ஸ் எடுத்து போடுவாங்க, இழுப்ப தேங்காய் புண்ணாக்கு அப்படின்னுவாங்க. அதை கூட நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அந்த எண்ணெய் எடுத்துட்டு அது ஒரு மாதிரி இனிச்சுக்கிட்டு ருசியா இருக்கும், அதை நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் அந்த ஒரு காலகட்டம் மாறி போயிருச்சு. அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு நிலப்பணம் கிழங்கு நட்டு வச்சிருப்பாங்க, அப்படியே பறிச்சுட்டு அப்படியே நாங்க வெளியில கார்டன்லயே அதை கழுவிடுவோம். கழுவிட்டு அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு காலகட்டம்.
வீட்டுல ஒண்ணுமே இல்ல, ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையா இருக்குன்னா பூங்காராயா பூ, அந்த பூங்காக்கு பாங்கான்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு 20 பூ எடுத்துட்டு வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த பூ ஒரு மாதிரி கலரே இல்லாம போயிடும், அதை துணியில வட்டி தட்டி எடுத்து அதுல கொஞ்சம் சீனி போட்டு கொடுப்பாங்க, ஓ செம்ம டேஸ்டா இருக்கும். அது சம்டைம்ஸ் கற்கண்டு போடாம என்ன பண்ணுவாங்கம்மா, அதை நல்லா வேக வச்சு அதை துணியில புளிஞ்சு எடுத்துட்டு தேன் கலந்துருவாங்க. அது சில சமயம் கெட்டு போற மாதிரி அப்படி புதுங்கி வந்துச்சுன்னா அதை தூக்கி ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதை நடுவுல வச்சு வெயில்ல வைப்பாங்க, அது பொங்கி 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 அந்த கலர் ஒரு மாதிரி டார்க் ஆயிரும். இது வந்து தமணிக்கு பெரிய டானிக்னு சொல்லிட்டு ஹார்ட்டுக்கு டானிக்னு கொடுப்பாங்க. குழந்தைங்க நாங்க அதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். அப்புறம் கரிசனாங்கண்ணி பிடிக்கிட்டு வருவாங்க, அது ஒரு நாளே கையில வச்சு கசக்கி காட்டுவாங்க, கையெல்லாம் கருப்பாயிரும். உடனே எங்க அப்பா அதை இடிச்சு கொடுக்க சொல்லுவாரு, அதுல நல்லெண்ணெய் கலந்துட்டு எங்க அப்பா அதை தலையில பூசிக்குவாரு, குளிக்கும் போது வெள்ளையா இருக்கும் முடி, அப்புறம் பூசுவாங்க அப்படியே கருப்பா மாறிடும். அப்போ அது பெரிய அயனு, அதை என்ன பண்ணுவாங்க நம்ம சமையல்ல அந்த கலந்த கீரை எல்லாம் போடும்போது கரிசனாங்கண்ணி கொஞ்சம் போட்டுருவாங்க, அப்போ நம்மளுக்கு அயன் டெபிஷியன்சியே இருக்காது. அப்போ சைவத்திலையும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அசைவத்திலையும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கரெக்டான உணவை எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிடுகிறோம், எப்படி சமைக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது மீன் கறி அப்படின்னா கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டு கொஞ்சம் கருப்பு மிளகு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பட்டை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ இவ்வளவையும் வறுத்து எடுத்து அரைச்சி மீன் கறி வச்ச காலம் இருந்தது. அப்படி இருக்கும் போது டெய்லி என் சாப்பாட்டுல சீரகம் இருந்தது, டெய்லி நம்மளோட சாப்பாட்டுல அந்த தேங்காய் இருந்தது, டெய்லி நம்ம சாப்பாட்டுல வந்து வெந்தயம் இருந்தது. அப்புறம் நம்ம ஒரு கோழி கறி அந்த மாதிரி போகும்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அப்புறம் அதுக்கப்புறம் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் கருப்பு மிளகு அப்புறம் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இன்னொரு ஜாமம் இருந்துச்சு இன்னொரு ஜாமம் கருப்பு ஏலம் இவ்வளவும் வறுத்து கிருத்து எடுத்து கொஞ்சம் தேங்காய் பூவும் வச்சு அரைச்சி கோழிக்கறி வைப்பாங்க. அந்த கோழிக்கறி வந்து எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா எண்ணெய் வச்சு குளிக்கிற அன்னைக்குதான் கொடுப்பாங்க, மற்ற நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மழை வந்துருச்சு, இன்னைக்கு சனிக்கிழமை எண்ணெய் வைக்கிற அன்னைக்கு மழை வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு கோழிக்கறி கேன்சல். கோழிக்கறின்னா மழை அன்னைக்கு எண்ணெய் வைக்கணும் அப்பதான் அன்னைக்கு கோழிக்கறி. அப்ப நாங்க எண்ணெய் வைக்கிறதுக்கு ரெடியா இருப்போம், கண்ணுல ஊத்திக்குவோம் காதுல ஊத்திக்குவோம், அப்பதான் இன்னைக்கு கோழிக்கறி கிடைக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும் வரை உங்களோட ஸ்பைசஸ் வந்து உள்ள போச்சு, டெய்லி போச்சு, உள்ள உள்ள எந்த அவயங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்க செல்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கேன்சர் வரல, ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தோம். என்னைக்கு நம்ம வந்து 1, 2, 3 ஸ்டெப்ல சமைக்கிறதுக்கு பார்த்தோமோ, எண்ணெயை ஊத்துறோம், வெங்காயம் போடுறோம், இஞ்சி பூண்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம், அது கூட இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா பாட்டில போட்டு விக்கிது, அதை போட்டு வதக்குறோம், பாபாஸ் அழகப்பாஸ் மசாலையை எடுத்து கொட்டுறோம், அந்த ரெண்டு பிராண்ட் தான் ரொம்ப ஃபேமஸ், தக்காளியை போடுறோம், வேக வைக்கிறோம், அசைவத்தை கொட்டுறோம், கறி ரெடி, அது ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம். அந்த மசாலைக்குள் அந்த ஸ்பைசஸ் இல்லாமல் போது நம்ம அஞ்சரை பட்டி காணாமல் போனது ஒரு ஒரு வீட்டுல நான் போய் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. போனோம்னா இவ்வளோ சின்ன டப்பால மொத்தமே 50 கிராம்ல செஞ்சிருக்கோம் வச்சிருப்பாங்க, 25 கிராம்ல கலந்த தாளிப்பு ஜாமா அப்படின்னு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு கடுகு எல்லாத்தையும் போட்டு ஒன்னா வச்சிருப்பாங்க. கடுகு முடிஞ்ச வரைக்கும் சமையல்ல சேர்க்கவே சேர்க்காதீங்க, ஏன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு கை மருந்து செஞ்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுகு வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும். கடுகு வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பது பழமொழி. உள்ள ரத்தத்தை கெடுத்து விட்டுரும், உஷ்ணமாக்கி விட்டுரும், முக்கியமா தான் செய்யும், உஷ்ணமாக்கி விட்டுரும், அதனால செல்சியம் உஷ்ணமாயிடும், அதனால இதெல்லாம் சேர்க்காதீங்க, அதெல்லாம் நல்லது இல்லை. அப்போ நம்மளோட அஞ்சரை பெட்டி அது ரொம்ப முக்கியம், இந்த கிச்சன் ரொம்ப முக்கியம். காசு இல்லைனா கூடயும் இல்ல சமையலுக்கு டைம் இல்லைனா கூடயும் ஒரு மோர் குழம்பும் ஒரு கருவேப்பிலை துவையின வச்சு சாப்பிடுங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு ஒரு லெமன் சாதம் வச்சுக்கோங்க, ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டிக்கோங்க, ஏதாவது சிம்பிளாவது செஞ்சு சாப்பிடுங்க. மேக்சிமம் கடைக்கு போகாதீங்க, கெமிக்கல்ஸ் எடுக்காதீங்க, அஜினோமோட்டோ சாப்பிடாதீங்க, MSG வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் உங்க வாழ்க்கை இருக்கும் பொழுது நோயின் இருந்து நம்ம ரொம்ப தூரமான ஒரு இடத்துல நிற்போம். பேபி பாதிங் மெத்தட் இது வந்து நம்ம இப்ப அம்மாவே முடிக்கல, அம்மாவே 20% தான் முடிச்சிருக்கோம், இன்னும் 80% அம்மா இருக்காங்க. அப்படியே 2 வாரம் அம்மா போவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம பேபிக்கு போவோமா, அப்ப நான் பேபி பாதிங் மெத்தட் சொல்றேன். ஓகேம்மா, நம்மளுக்கு 4:30 ஆச்சு, ரொம்ப நன்றி கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும், நிச்சயமா பெனிஃபிட் ஆயிருப்பீங்கன்னு நம்புறேன். தயவு செய்து எழுதி வைங்க, இன்னும் நம்ம பிரசவ மசாலா இருக்கு, அடுத்த வாரத்துல நம்ம இதை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை சின்ன சின்ன சின்னதா எழுதி இதை நான் ஒரு புக் மாதிரி போட்டு இதை நான் வெப்ல ஏத்த போறேன். ஏன்னா இது வந்து ஒரு 100% ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எனக்கு இருக்கணும். அதாவது எந்த இடத்துல போகர் ஐயா என்ன சொன்னாரு, புலிப்பாடி ஐயா என்ன சொன்னாரு, அகஸ்தியர் என்ன சொன்னாரு, பிரசவம் என்றால் என்ன, சித்த வைத்தியம் என்றால் என்ன, அது எப்படி நம்ம போறது, இவ்வளவு டீட்டெயிலும், ஒவ்வொரு மனிதனும் தனி உரிமை, தனி மனித உரிமை, நீங்க அதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு ரைட்டான மெத்தட்ல போகணும், தப்பா செய்யறவங்களுக்கு அதை கத்துக் கொடுங்க. நமஸ்காரம், நன்றி.